அனைவரின் சார்பாக உன்னை வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த பகவத் ஐயாவிற்கும் சரவண அண்ணனுக்கும் ஜீவமணி சாருக்கும் மற்றும் என்னோட தாட் ப்ராசஸ மேலும் மெருகேத்தின பாபுலால் சாருக்கும் என் கணவருக்கும் நான் என்னோட உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சங்கரி. நான் பெங்களூர்ல மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றேன். எனக்கு டீச்சரா இருக்கிறதுனால நிறைய குழந்தைகளை வந்து சந்திச்சு அவங்க கிட்ட பேசுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சோ அத வந்து ஐயாவோட புரிதல் கிடைக்கும் போது அதை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி அதுல சில ரிசல்ட்ஸ் எனக்கு வந்தது. சோ ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து நான் கத்துக்கிட்டதான் சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து எனக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைச்சது. சோ இந்த செஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஐயாவோட கருத்து என்னன்னா, அகத்துல எதுவுமே நம்ம செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை, புறத்துலதான் நம்ம வேலை இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இதுல வந்து என்னோட கருத்து இதுல என்ன வரப்போகுதுன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தைய கையில புடிச்சிருக்கீங்க, உங்க கூட ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்க ஒரு மருத்துவர், நீங்க மூணு பேருமே வந்துட்டு ஒரு பாதையில போறீங்க. அந்த பாதை உங்களுக்கும் உங்க நண்பருக்கும் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட பாதை. கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கீங்க, ஓகேயா? குழந்தைக்கு அந்த பாதை என்னன்னே தெரியாது. சோ குழந்தை வந்து எதுவும் இருட்டா இருக்கிறதுனால எதுலயும் குழி ஏதாவது முட்கள் கல் எதுவும் இருக்குமோ நினைச்சு நீங்க அந்த டார்ச் லைட் அடிச்சு காமிச்சு அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்குறீங்க. சோ இப்ப குழந்தை விழுந்தாங்கன்னா நமக்கு டாக்டர் இருக்காங்க, எதனாலும் நம்மளை பாத்துப்பாங்க. சோ இதுல வந்து இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நீங்க பெற்றோரா இருக்கீங்க, குழந்தை குழந்தையா இருக்கு, ஆசிரியர் எங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து டார்ச் லைட்டா இருக்கும். நான் மருத்துவர் சொன்னது ஐயாவோட புரிதல். சோ குழந்தை விழுந்ததுன்னா, அதாவது தோல்வி அடைஞ்சதுன்னா, எதுலயாவது ஒண்ணுல அது மன சம்பந்தமா தோல்வி அடைஞ்சதுன்னா, அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து வந்து ஐயாவோட புரிதல் மட்டுமே. அதை தாண்டி வேற ஒண்ணு இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. நீங்க தேடி போனாலும் அதுக்கே வந்துதான் நீங்க நிக்கணும். சோ ஐயாவோட புரிதல் இருக்குல்ல இருக்கிறதுனால தோல்வியை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, இந்த டார்ச் லைட் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த டார்ச் லைட் வந்து இருக்கிற கற்கள் முள்ளு எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டும். கொஞ்சம் புறத்துல நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால இந்த இது வந்து நம்ம டார்ச் லைட்டா இந்த பெற்றோர்கள் கையிலையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கை கோர்த்து செய்யற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா குழந்தைங்க வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்கள் கண்கள் மூலமா தான் இந்த உலகத்தையே பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு மன ரீதியான சில பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னா, நம்மளோட குழந்தை பருவத்தோட தாக்கம் வந்து அதுல இருக்கும். அந்த தாக்குதல் இல்லாம நம்ம இந்த ஒரு இல்லாம நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். நிறைய பேர்கிட்ட கேட்டா எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது, இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த குழந்தை பருவங்கிறது முக்கியமான பருவம். அதுல எல்லாமே நம்ம கையில எடுத்து குழந்தைய மாத்தலாம்னா அது நடக்காது. ஏன்னா குழந்தையும் மனசு மாதிரிதான், எப்படி ரியாக்ட் ஆவாங்க என்ன செய்வாங்கன்னு நமக்கும் தெரியாது. இதுல நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் வந்து நீங்க வந்து பேரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்ல எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இதை கவனிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இதுல வந்து நான் இந்த செஷன் பேசும்போது, இந்த செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். அதாவது இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜூம் மீட்டிங்ல நிறைய பேரு கொஸ்டின் கேட்டு, அத ஜீவமணி சார், அப்புறம் வந்து சரவண அண்ணன், அப்புறம் முத்துலட்சுமி மேம், அப்புறம் ஆனந்த் சார், எல்லாருமே நிறைய பதில்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள், அதுக்கு இப்ப வந்து கேள்வியும் பதிலும் அற்புதமான பதிலும் சேர்ந்து ஒரு என்சைக்ளோபீடியாவே ஆயிடுச்சு. சோ அது வந்து எப்பேற்பட்டவங்க புதுசா வர்றவங்களுக்கு கூட அந்த கேள்விக்கு அங்க உள்ள வந்து ஆன்சர்ஸ் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்ப இதுல என்ன நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒண்ணு இருக்கு. சோ இப்ப அக புரிதல் புரிஞ்ச நமக்கு புறத்துல ஒரு சின்ன வேலை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயாவோட புரிதல அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்தது குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போறது. நேத்து கூட மீட்டிங்ல அந்த இதை பத்தி தான் பேசினாங்க, வருங்காலத்துல எப்படி குழந்தைங்களை கொண்டு வரணும்னு. மன ஆரோக்கியமான குழந்தைகள் சொல்றது வந்து மன வலிமையோ மன உறுதியோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அது இருக்கோ இல்லையானாலும் கவலை இல்லை. தோல்வி இயற்கையே,
தோல்வி இயற்கையே அப்படிங்கிற ஏத்துக்கொள்ள மனப்பக்கம் உள்ள குழந்தைகளை வருங்காலத்துல நம்ம உருவாக்கணும். சோ அது கொஞ்சம் அந்த கடமை நம்ம கிட்ட இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேக்ஸ் கான்செப்ட் அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, மேம் எனக்கு புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா வந்து அதை அப்ளை பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கு மேம், நீங்க மறுபடியும் சொல்லி கொடுக்கணுமா, இன்னும் கொஞ்சம் ஏதோ புரியறதுக்கு இருக்கா என்கிட்ட கேட்பான். அப்ப நான் ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், அது பேரு வின் வின் சிச்சுவேஷன் பேரு. அது என்ன வின் வின் சிச்சுவேஷன், எதிராளியும் வின் பண்ணணும், நம்மளும் வின் பண்ணணும். சோ அந்த குழந்தைய நான் என்ன சொல்லுவேன்னா, கிளாஸ் ரூம்லயே வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் கூட்டிட்டு நீ உட்கார வச்சு வாலண்டியரா நீ உன்னோட புரிதலை சொல்லி கொடு. நீ சொல்லி கொடுக்கும் போது உனக்கு டபுள் டைம் வந்து பிரெயின்ல ரிஜிஸ்டர் ஆகும், அதே நேரம் அந்த பையனுக்கு புரியும். அவன் நீ சொல்லி கொடுக்கும் போது உனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும், அந்த டவுட்ஸ வந்து நீ ஏன் கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இப்போ நிறைய கேள்விகளா இருக்கிற நம்ம வினா மத்தவங்களுக்கு நான் விடையா மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். சோ நீங்க கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, கேள்வி நல்ல அந்த கேட்கலாம், ஆனா அந்த கேள்விக்கு உடைய சேர்ந்து நீங்க அந்த விடையாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜீவமணி சார் சரி சரவணனும் ஒரு கட்டத்துல கேள்வியாதான் போய் இருந்திருக்காங்க, இன்னைக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஐயா வந்து எல்லார் கையிலும் ஒரு விதைய கொடுத்துட்டாரு, இந்த விதைய பத்தி என்ன என்னன்னு நான் கேட்டேன், விதையை இப்படி வளரும் எல்லாமே எனக்கு அதை பத்தி சொல்லிட்டேன். விதையை கையிலேயே வச்சுட்டு இருக்கிறத விட விதையை விதைச்சு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து அதிகமான புரிதல் ஏற்படும், அப்பதான் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமான புரிதல் ஏற்படும், மறுபடியும் அது மைண்ட்ல உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி எனக்கு சந்தர்ப்பம் அமையல, நான் எப்படி இந்த புரிதலை எடுத்துட்டு போவேன்னா, இப்ப எப்படியும் உங்ககிட்ட வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க கவலைய மன ரீதியா வந்து சொல்லுவாங்க, சொல்லும் போது நீங்க அதை புரிதலை எடுத்துட்டு போகலாம். இதுல மூணு டிப்ஸ் நான் வேணா சொல்லலாம், ஏன்னா நான் அப்படிதான் அதை செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் இருந்திருக்கு. அதாவது இப்ப என்னோட தோழியோ இல்ல என்னோட ஸ்டூடெண்டோ யார் வந்து இந்த மாதிரி மன ரீதியா வரும்போது, நான் முதல்ல அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி கொடுக்கணும்னா, நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்து அதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல சொல்யூஷன் கொடுத்துருவேன். சோ அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறோம் அப்படி ஒண்ணு இல்ல, புறத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை அகத்துல நீ ஒண்ணும் பண்ண முடியாது, போராட்டம் உன் மனதில் மட்டுமே, அந்த வார்த்தை தான் நம்ம சொல்ல போறோம். சோ சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா விட்டுருவேன், அவங்களே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க சொல்றதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இல்ல ஒரு மூணு மாசம் கழிச்சு என்கிட்ட சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு மேடம், ஆனா நான் அதை கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, நான் எதுவும் பாதிக்கப்படல அப்படி சொல்லுவாங்க. அந்த டைம்லதான் நம்ம மறைப்பொருளா வச்சிருக்கிற பகவத் ஐயாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற சாமியார் குரு யாருக்குமே வந்துட்டு யாரையும் நீங்க டக்குன்னு கவலையோட வந்துருங்க மட்டும் போய் இந்த புக்கை படிங்க, நீங்க இந்த நான் எனக்கு இந்த அனுபவம் நடந்தது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்க மாட்டாங்க. சோ நீங்க அவங்க ஏதோ ஒன்னு அந்த கான்செப்டை புரிஞ்ச பிறகு நீங்க பகவத் ஐயாவை கொண்டு போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சீங்கன்னா அது வந்து அவங்க ஆழமான புரிதல் ஏற்படும், இன்னும் அவங்களும் போய் அந்த யூடியூப் லிங்க் எல்லாம் என்னன்னு பாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ சிம்பிளா போயிடும். இன்னொன்னு செகண்ட் டிப் என்ன சொல்ல வரேன்னா, எப்ப சொல்லணுங்கிறது இருக்கு. இப்ப சில பேர் வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கிட்ட போய் இனிப்பா இருக்கிற சக்கரை பொங்கலை போய் கொடுத்தோம்னா அங்க வந்து என்ன சொல்லுவான், இது வந்து இந்த சக்கரை பொங்கல்ல இனிப்பு கம்மிம்பாங்க. அதே இது நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல பாகக்காய் குடிச்சிட்டு இருக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போய் இந்த நம்ம சக்கரை பொங்கலான இந்த புரிதலை கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அழகா அந்த ஒரு பருக்க கூட அந்த இனிப்பு தெரியும். இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க புரிதலை ஏற்படுத்தும் போது நான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு புரியலன்னு சொல்றதை விட, அவனுக்கு புரியல மாதிரி நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு புது புது ஐடியாஸ், இன்னும் ஆழமான புரிதல் ஏற்படும் நான் நினைக்கிறேன். சோ நம்ம வந்து முடிச்ச வரைக்கும் இந்த புரிதலை மத்தவங்களுக்கு கொண்டு போவோம், மத்தவங்களுக்கு கொண்டு போவோம், அவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த புரிதல் போகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வாட்ஸ்அப் யூடியூப் எல்லா மூலயமும் நம்ம இது கொண்டு போய்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத்ல சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து அதிகமாகுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சோ முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்க பண்ணுங்க. சப்போஸ் பத்து பேருக்கு பண்ற ரெண்டு பேர் தான் வராங்கன்னாலும் ஓகே, பத்து பேர் பண்ற பத்து பேருமே திரும்பல அவங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு இந்த பிறவியில அவங்களுக்கு அந்த கர்மா இல்லை.
அதுவும் இயற்கையே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுறலாம் அந்த 10 பேர். ஆனா உங்களோட விதைக்கிறத வந்து நீங்க விடாதீங்க, ஏன்னா 10 பேருக்கு அப்புறம் 11வது ஆள் கூட அந்த புரிதலை ஏற்படுத்தலாம். ஸோ நம்ம வந்து த ஜாய் ஆஃப் கிவிங் அது ரொம்ப வந்து வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜீவமணி சாரும் சரி, சரவணனும் சரி, ஒரு 7-8-9 பகவத் ஐயாவும் சரி, அவ்வளவு வேலைகள், அவங்களுக்கு குடும்பம் பணி எல்லாம் இருந்து பாபுலால் சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டா இந்த ஒரு இது பண்றாங்க. அந்த 7-9 வந்து எல்லாருக்கும் ஒரு டயர்டாக வர நேரத்துல அவங்க முகத்துல அந்த ஒரு சோர்வையோ எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த ஜாய் ஆஃப் கிவிங், அந்த புரிதல் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும், ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த புரிதல் ஆழமா நான் ஆக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா அந்த இதை கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஜாய் ஆஃப் கிவிங்க நம்ம கொடுக்கும் போது நிச்சயமா நீங்களும் ஞானியாகலாம்ங்கிறது என்னோட இந்த கருத்து. ஸோ இந்த செஷன் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து உங்ககிட்ட இருக்கிற வேல்யூஸ உங்க கண்ணு முன்னாடி லைட்டா கொண்டு வர போறேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம மூக்கு கண்ணடியே தலைமையில வச்சிருக்கோம், மூக்கனை தலைமையில வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடுவோம் எங்க இருக்கோ அப்படின்னு. அப்ப யாரோ நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தங்க வந்து அந்த மூக்கனடியை இறக்கி விட்டு ஒரு இதுல வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரிதான் இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கருத்துக்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வர போறேன். இதுல சில விஷயங்கள் புறத்துல பண்ற விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் அகத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற விஷயங்கள் இதுல வந்து நிறைய இருக்குது. சோ நம்ம டாபிக் போறது முன்னாடி நான் வந்து ஓப்பனா ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம். ஸோ இப்ப வந்து T20 மேட்ச் அன்னைக்கு பார்த்து ஒரு ஃபைனல் மேட்ச் நடந்துருக்கு, செமி ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்சை வச்சுதான் இந்தியா ஃபைனலுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியா விளையாடி. நீங்களும் படிக்கணும், உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ உங்க கான்சென்ட்ரேஷன் இப்போ டிவியில இருக்குமா இல்ல படிப்புல இருக்குமா இல்ல ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி போகுமா, எதுவா இருந்தாலும் நீங்க ஓப்பனா எனக்கு இப்ப பதில் சொல்லலாம். ஸோ தைரியமா சொல்லுங்க, உங்களோட பதில வந்து எல்லாமே நான் கேட்டுக்கிறேன். இந்த செஷன்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கு சார். ஒன் மினிட். ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி முதல்ல என்னன்னா, இவங்க ஸ்பீடு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓகேயா? ஓகே, அவங்களுக்கு ஸ்லோவா இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு யாராவது கமெண்ட் கொடுக்கலாம். கமெண்ட் கொடுக்கறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் காமிங்க, சொல்லுங்க எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுங்க, ஜாஸ்தினா ஜாஸ்தின்னு சொல்லுங்க, அது ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்ல, நான் ஸ்பீட முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கிறேன். இல்ல இல்ல, குறைக்கணும்னு சொல்லல, அந்த ஃபீட்பேக் அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டுப்போம். நிச்சயமா சார், கேளுங்க. ஆண்டனி வந்திருக்காரு, ஆண்டனி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்க அந்த இவங்க ஸ்பீடை பத்தி சொல்லுங்க, அடுத்ததுக்கு அடுத்து வரலாம். எஸ் ஆண்டனி சொல்லுங்க. அவங்க ஸ்பீடு சார். குட் ஈவினிங் மேடம் சொல்லிட்டு. குட் ஈவினிங் அங்கிள். எஸ் சார். ஹலோ அங்கிள். ஆண்டனி வேற எங்கயோ பேசிட்டு இருக்கீங்களா? என் பையன் பேசுறான் சார். உங்க பையன் பேசுறாரா? ஆமா ஆமா. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். பையனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அது ஓகே தான் சார், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புரிஞ்சிக்கிறேன். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஓகே ஓகே, ஏன்னா அதுதான் வேணும்னா அவங்க ஸ்பீடா பேசிட்டு என்ன அப்புறம் நமக்கு இருக்கணும். சரி, இப்ப வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம், ஃப்ரீயா சொல்லலாம் பதில். எப்படி இருக்க ஜோஷன்? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பா? 11th. 11th படிக்கிறியா? அப்ப 10th தாண்டியாச்சு. ஓகே சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ வந்து உனக்கு உண்மையா தோணுது, அப்பா பக்கத்துல இருக்காங்களா நினைக்க வேண்டாம், உனக்கு உள்ள என்ன தோணுதோ அப்படியே சொல்லு. பப்ளிக் எக்ஸாம் தான் டீம் படிப்பேன். சரி, சாதாரண எக்ஸாம்னா T20 மேட்ச் தான் பார்ப்பேன். சூப்பர் தான், உன்னோட போல்னஸ் ஃபர்ஸ்ட், என்னோட பாராட்டுகள். தேங்க்ஸ் சார். ஃபுல் செஷன் பாரு, மேபி உனக்கு இதுல ஒரு பெரிய டிப்ஸ் அமையலாம். சோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஒரு டீச்சர் தான் நடத்திட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ பார்ட்டிசிபேட், போல்டா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோஷன்.
எங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. பத்ரி அவங்க சன் வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன், அவங்களுடைய விடையும் பார்க்கலாம். பத்ரி யார் வந்திருக்கான், சன் ஆர் டாட்டர்? டாட்டர் சார். குட். மேடம் கேக்குறாங்க, அவங்க பதில் சொல்லுங்க. ஆஸ்கர், உங்க பேர் என்னப்பா? மிருதுலா மேம். மிருதுலா? ஓ மிருதுலா, நல்ல பேரு. உங்க பேருக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சாஃப்ட்ன்னு சொன்னாங்க மேம். அர்த்தம் தெரியறதே நல்ல விஷயம். சொல்லுங்க மிருதுலா, இப்ப நீங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு என்ன உங்களோட பதில்? மேம் நார்மல் சும்மா டெஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா T20 மேட்ச் தான் மேம் பாப்போம். ஓகே. அதே பப்ளிக் எக்ஸாம்னா அது பாக்கணும்னு இருக்கும். சரி 5 மினிட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து ஃபுல்லா உட்கார்ந்து படிப்போம் மேம். சரி மிருதுலா, இன்னும் கொஞ்சம் நான் கேக்குறேன். சரி 5 மினிட்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் போய் படிக்கிறீங்க. அப்பம் பார்த்து தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாரு, அது பட்டு கமெண்ட்ரி கேட்டு போச்சு. ஓ காது வந்து கமெண்ட்ரி கேக்கும், கண்ணு வந்து படிக்கும்ல. ஸ்கோர் மட்டும் கேட்டுப்போம். அப்பப்ப வந்து இன்ட்ரஸ்ட் மட்டும் கேட்டுட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே மிருதுலா, சூப்பர். உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றி. இந்த செஷன் பாருங்க, நான் அதுக்குள்ள ஆன்சர். ஓகே மேம், தேங்க் யூ. மத்தபடி சில்ட்ரன்ஸ், மாணவ மாணவிகள் யாரு வந்திருக்காங்க? இது அவங்களுக்காக பண்ண ப்ரோக்ராம். அப்படி பார்த்தா வந்திருக்கிறவங்க எல்லாம் மாணவ மாணவிகள் ஆயிடுவீங்க போல இருக்க. ஓகே, ஸோ உங்க மாணவ மாணவிகள் எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க, சீக்கிரம் கூப்பிட்டுக்குங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன் அவங்களுக்கு. ஓகே, ஓகே, யூ கேன் கண்டினியூ ஃப்ரம் ஹியர் நவ். ஓகே சார், இப்போ பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்க கிட்டே இந்த கேள்வி கேட்கலாம். அதாவது இப்போ உங்க குழந்தை சொன்னாங்க, இப்ப ரெண்டு குழந்தைங்க பேசினாங்க, அவங்க வந்து ஒருத்தங்க வந்து நான் T20 மேட்ச் தான் பார்ப்பேன், ஆனா ஃபைனல் மாதிரி தான் நான் படிப்பேன் அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க வந்து ஸ்கோர் கேட்டுப்பேன் ஆனா படிக்கவும் செய்வேன்னாங்க. இப்ப பேரண்ட் இந்த மாதிரி நேரில நீங்க எப்படி அந்த குழந்தைங்களை கையாளுவீங்க? அதாவது போய் படிச்சுட்டாங்கன்னா இப்ப நமக்கு கையாள வேற வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. சப்போஸ் அவன் படிக்க மாட்டேன், இது டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படின்றதா, நீங்க என்ன எப்படி கையாள்வீங்க அந்த நிஜ சிச்சுவேஷனை? அதுக்கு எனக்கு ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆண்டனி உங்களை அன்மியூட் பண்றா, நீங்க வாங்க பதில் சொல்லுங்க முதல்ல. ஆண்டனி அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆண்டனி பக்கத்துல இல்லையோ, சோ பத்ரி அன்மியூட் பண்ணலாம். பத்ரி அன்மியூட் பண்றான். எஸ், பதில் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலா அன்னைக்கு வந்து நான் டிவியே போட மாட்டேங்க மேடம். சரி சார், நீங்க டிவி போடல, ஆனா பக்கத்து வீட்ல இருந்து சவுண்ட் வருது, என்ன பண்ணுவீங்க? சவுண்ட் வரும் மேடம், ஸ்கோர் மட்டும் அப்பப்ப நம்ம ஏதோ மொபைல்ல இந்த மாதிரி வர ஸ்கோரை மட்டும் பார்த்து சொல்வோம், அவ்வளவுதான். ஓ, பார்த்து நீங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் இது பண்ணுவீங்க. ஆமா, எப்பறம் அவங்க வந்து போடணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஆமா, ஆனா டிவியை நான் ஆக்சுவலா இந்த 10th அப்ப பாத்தீங்கன்னா நான் கேபிள் சேனலே கட் பண்ணிட்டேன். ஓ, கேபிளே கட் பண்ணிட்டீங்க, சரி. அந்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம். இப்ப 10th பப்ளிக் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேனலையும் நான் கட் பண்ணிடுவேன். சரி. ஸோ மற்ற டைம்ல இருக்கும், மற்ற டைம்ல அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டிவி போட மாட்டோம். ஓகே, இப்போ இதே இது நாங்க பார்த்தோம்னா அவங்களுக்கும் பார்க்க தோணும். ஓ, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால பாத்தீங்கன்னா நாங்களே அவாய்ட் பண்ணிப்போம். சரி சரி சரி. இப்ப வந்து என்னோட இது என்னன்னா, இப்ப உங்க குழந்தை T20 மேட்ச் இருந்தா எங்க வீட்டுக்கு எந்த கெஸ்ட் எனக்கு பிடிச்சமான ஃப்ரெண்டு வந்தாலும் நான் என் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கறத புரிதல் ஏற்பட்டு அவங்க படிச்சாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? எங்க பொண்ணு அப்படிதான் படிக்கிறாங்க மேடம். ஓகே, ரொம்ப அது ரொம்ப பிளெஸிங் சார். நான் படின்னு சொல்லி சொல்லணும்னு கிடையாது, அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவளே வந்து போய் படிக்கிறதுக்கு போயிடுவா. சரி சரி சரி. Okay sir, மிக்க நன்றி. So good luck for your children's Badri. Mute பண்றவங்கள
ஓகே நீங்களே பண்ணிட்டீங்க வெரி குட் ராஜேஷ் குமார் பி அவங்க பதில் சொல்ல விரும்புறாங்க அன்மியூட் பண்றாங்க ஓகே சார் வணக்கம் வணக்கம் பேசலாம் சார் என் பொண்ணு பேர் யாழ்னிங்க ஓகே சார் ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பொண்ணு பேர் யாழ்னிங்க 10th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் போக போறா படிச்சிட்டுடா ஓகே ஆனா அவளுக்கு கிரிக்கெட் மேல பிரியம் இல்ல இருந்தாலும் நான் ஆன்சர் பண்றேன் Okay. அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அவங்க கிட்ட இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா கிரிக்கெட் சப்போஸ் அவங்க பையனாக்கு எனக்கு பையன் இல்ல இருந்து ஆர்வமா கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா பப்ளிக் தான் முக்கியம் இது வந்து உன் லைஃப் பண்ணிட்டு உனக்கு வந்து என்னன்னா அடுத்ததான் உங்களுக்கு இன்னைக்கு இப்ப லைவா பார்க்க முடியும் அடுத்த நாள் போட்டு காட்டுவாங்க இல்லையா அதுல பாத்துக்கலாம் கண்டிப்பா ஆனா இது லைஃப் அதனால பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் நானு அப்படி அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் நைட்டே பாக்கலாம் இல்லையா முடிஞ்சு ஆமா ரீப்ளே பாத்துக்கலாம் அதனால படிங்க உங்க லைஃப் அப்படினு சொன்னா அவங்க புரிஞ்சுவாங்க அவ்வளவு சரிங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி உங்க பதிலுக்கு நெக்ஸ்ட் வேற யாராவது சொல்ல விரும்பறீங்களா ஆண்டனி நீங்க உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சு நான் அன்மியூட் பண்றேன் நீங்க சொல்லிடுங்க as a parent ஆண்டனி அன்மியூட் பண்றேன் சார் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க நாளைக்கு அதுக்கு தயார் தன்னை வந்து படிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து T20 மேட்ச் நடந்துட்டு இருக்கு இந்தியா வந்து செமிஃபைனல் விளையாடுது ஃபைனலுக்கு போகுமா அப்படிங்கறதே அந்த செமிஃபைனல் வச்சுதான் நிர்ணயம் ஆகும் சோ ரொம்ப முக்கியமான மேட்ச் சோ குழந்தைங்க வந்து கான்சென்ட்ரேஷன் படிப்புல இருந்து இங்க வரத நீங்க எப்படி கையாள்வீங்கன்னு நான் கேட்டேன் டீ ஆஃப் பண்ணி போட்டுட்டு கேக்குதா மேடம் வீட்டுல விட்டுட்டு சரி அவங்க படிக்கிறாங்களா எப்படி தெரியும் ஏன்னா ஒரு முக்கியமான எக்ஸாம் வேற சர்வே மேபி பப்ளிக் எக்ஸாம் 10th எக்ஸாமா இருக்கலாம் சோ அப்போ வந்து எப்படி நீங்க போக முடியாது இல்ல நான் ஜஸ்ட் நான் நிஜத்துல கேக்குறேன் அத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணனும் முடிவு பண்ணிட்டோம்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு மொத்தமா யாருமே பார்க்காம இருக்குறத கரெக்டான வழி சரி சரி இப்போ வந்து உங்க குழந்தை வந்து இந்த இப்ப ஐயாவோட புரிதல் தெரிஞ்சு அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி பண்ணணும் தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்களே அவங்களா படிக்க போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் செஷன் பாருங்க அத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் ஓகே மேடம் நன்றி थैंक यू ஓகே எனி अदर पेरेंट பதில் சொல்ல விரும்பறீங்களா ஓகே நிறைய பேரண்ட்ஸ் தான் இருக்கீங்க Okay, then we will proceed from here. Okay? Sorry, sir. Okay. So, first thing on the slide, sir. First slide, huh? Okay, good. Slide theriyudha illaya? Next slide, sir. Idhu kaduthathu. Slide theriyudhu? Ah, correct. Idhane? Idhu da, concentration area. Right. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் இந்த ஸ்லைடு பாத்துட்டு இருக்கீங்க
அதே டைம்ல வந்துட்டு நீங்களும் இந்த கவனத்தை, உங்க கவனம் வந்து ஏ மேல இருக்கு, நான் வந்து என்ன டெலிவரி பண்ணணுமோ அது மேல அந்த கவனம் இருக்கு. சரி, இப்ப நீங்க நம்ம ரெண்டு பேர் கவனம் இந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்போ யாரோ உங்க உங்க ரூம்லயோ வந்து உங்களை கூப்பிடுறாங்க, அப்போ உங்க கவனம் அவங்க மேல போகும், கரெக்டா? சோ அந்த கவனத்தை போனவரை ஐயோ நம்ம கால்ல இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் ஜூம்க்கு இங்க வந்து இந்த கவனத்தை செலுத்துறீங்க. அப்போ ஒரு இடத்துல கவனம் செலுத்துனீங்க, கொஞ்சம் யாரோ கூப்பிட்டாங்கன்னு உங்க கவனம் அங்க போச்சு. சோ இதுல என்ன நடக்குதுன்னா, கவனம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, ஆனா கவனமாகவே தான் போகுது. அங்க வந்து நம்ம பேர் வந்து என்ன சொல்லிக்கிறோம்னா, அது பேர் வந்து டைவர்ஷன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கான்சென்ட்ரேஷன் தான் ஆகுதுன்னு ஐயா சொல்றாங்க, அதுதான் உண்மை. சோ இந்த இடத்துல டைவர்ஷன்ங்கிறது வந்து நம்ம கொடுத்துக்கிற பேரு. என்ன டைவர்ஷனா, தேவையான விஷயங்களுக்கு நம்ம பார்க்க வேண்டிய கொடுக்க வேண்டிய கான்சென்ட்ரேஷன் வந்து வேற தேவையில்லாத இடத்துக்கு போகும்போதுதான் அதை வந்து நம்ம டைவர்ஷன் பேசுறோம், பட் அதுவும் கான்சென்ட்ரேஷன் தான். சோ இத வந்து இப்போ கான்சென்ட்ரேஷன்ங்கிற விஷயம் வந்து எப்போதுமே நம்ம கூட இருக்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரு இடத்துல அந்த நிலையில தானே இருக்கிறோம். சோ அந்த கான்சென்ட்ரேஷன்னால நமக்கு ஒரு எந்த ஒரு புதுசா அதை வந்து ரிசர்ச் பண்ணணுமோ இல்ல அதுக்கு ஏதாவது நம்ம பயிற்சி எடுக்கணுமோ தேவையில்லை, ஏன்னா அது உள்ள எல்லா இடத்துலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ இங்க வந்து நான் வந்து கான்சென்ட்ரேஷனை வந்து அட்டாச்மெண்ட், நான் வந்து குழந்தைங்க பாக்குறதுனால அட்டாச்மெண்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன். சோ அந்த தேவையில்லாத இடத்துக்கு போறதை நீங்க டைவர்ஷன் சொல்றீங்க. அந்த டைவர்ஷனுக்கு வந்து இருக்கிற அந்த டைவர்ஷன்ல இருந்து குழந்தைங்க எப்படி மறுபடியும் கான்சென்ட்ரேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதா இப்ப இருக்கிற பெரிய ஒரு ஒரு வேலையா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அந்த டிட்டாச்மெண்ட், அதுல இருந்து அதாவது தேவையில்லாத இடத்துல இருந்த கான்சென்ட்ரேஷனை நான் மறுபடியும் எப்படி கொண்டு வருவேன் அப்படிங்கறத சில ஃபேக்டர்ஸ் வந்து நிர்ணயம் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இது வந்து குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க, சில எக்ஸாம்பிள் ஆஸ் அ டீச்சரா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியணும். சோ வந்து ஒரு அழகான ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு மூணாவது மாடியில வந்து ஒரு டீச்சர் நல்ல விசாலமான ஒரு ரூம்ல வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுக்கும்போது அங்க வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட வந்து டீச்சரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த கிளாஸ் ரூம்ல ரெண்டு பெரிய ஜன்னல்கள் இருக்கு, சரியா? இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து டீச்சரோட கவனம் வந்து எதுல இருக்கு, அவங்க வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் கண்கள் மூலமாகவும் காதுகள் மூலமாகவும் அந்த டீச்சர் சொல்றத கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்து அந்த ஜன்னல் ஓரமா ஒரு அழகான பறவை, அதுக்கு அழகான வண்ணங்கள் கொண்ட சிறகுகள் இருக்கு, அது தலையில ஒரு குட்டிய ஒரு கொண்ட வேற இருக்கு, அது நீள் நீளமா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கா ஒவ்வொரு கலர்ல இருக்கு, கீச் கீச்னு ஒரு சவுண்ட் வேற கொடுக்குது. இதை பார்த்த உடனே அந்த டீச்சர்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இப்ப எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் எங்க போயிடுச்சு, பறவை மேல போயிடுச்சு. ஆனா அந்த டீச்சர் வந்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பார்த்துட்டு ஓ நம்ம கிளாஸ்ல நிக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு சில்ட்ரன் கான்சென்ட்ரேட் ஹியர்னு சொல்றாங்க. சோ குழந்தைங்க வந்து திரும்புறாங்க. இப்போ மூணு செட் ஆஃப் குழந்தைங்களை நம்ம பார்க்கலாம், இதுல நம்ம கூட அதுலதான் அப்படிதான் இருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குழந்தைங்க ஐயோ மேம் நம்மளை பார்த்துட்டாங்க, மேம் நம்மளை பார்த்துட்டாங்க, அதனால நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் இப்ப பறவை மேல திருப்புனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு மேம் மேல கான்சென்ட்ரேஷனை செலுத்துவாங்க. இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குழந்தைங்க. செகண்ட் செட் ஆஃப் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேம பார்ப்பாங்க, பறவையை பார்ப்பாங்க. இப்ப எப்படி நம்ம T20 மேட்சிங் ஸ்கோர் கேட்டுப்போம், படிப்போம், செய்வோம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் அங்கேயும் போகுது இங்கேயும் போகுது. சோ கான்சென்ட்ரேஷன் மேம் மேல போகுது, பறவை மேல போகுது. இப்போ கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு என்னன்னு புரியும். மூணாவது செட் ஆஃப் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அந்த பறவையை பார்த்து அதுல அப்படியே லயிச்சிட்டாங்க. இப்போ ஒரு டீச்சர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்கிறதே அப்படியே மறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பறவை மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு அந்த பறவை போனால் மட்டும்தான் அவங்களால அந்த கான்சென்ட்ரேஷனை டீச்சர் மக்கள் திருப்ப முடியும். சோ இப்போ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நிலையிலதான் நம்ம எப்போது இருக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ இதே இது டீச்சர் பக்கம் அந்த தேவை உள்ள கான்சென்ட்ரேஷன் அந்த சூழ்நிலைக்கு டீச்சர் பக்கம் வேணும், அது அப்படியே போய் பறவை கிட்ட நின்னுச்சு. இப்ப பறவையில இருந்து நம்ம டிட்டாச் ஆகி மறுபடியும் டீச்சர் கிட்ட வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, கரெக்டா? சோ இந்த டிட்டாச்மெண்ட் எப்படி நம்ம கான்சென்ட்ரேஷன் டிட்டாச் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சவாலாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். சோ இத வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்மள வந்து டிசைட் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்,
சார் ஸ்லைடு நெக்ஸ்ட் ஸ்லைடு வேணுமா நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓகே ஓகே ஆ குட் ஓகே சோ இந்த ஃபர்ஸ்ட் டிட்டாச்மென்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா வேல்யூ பவர் ஆஃப் வேல்யூ வேல்யூனா என்ன மதிப்பு இன்னும் நான் வந்து கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு அருமை தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க அருமை அதாவது உங்களுக்கு அதுக்கு மதிப்பு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கும் டிட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஜேஆர்டி டாட்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து தன்னோட நண்பரை பாக்குறார் தன்னோட நண்பரோட ஷர்ட் பாக்கெட்ல எப்போதும் விலை மலிவான பேனாவே அவர் உபயோகிக்கிறத பாக்குறாரு உடனே ஜேஆர்டி டாட்டா வந்து கேக்குறாரு தன் நண்பர்கிட்ட என்ன நண்பா நீ நல்ல வசதியோட இருக்க ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேனாவை நான் உன்னை பாக்குறேன்னு ஏன் இப்படி யூஸ் பண்ற அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த நண்பர் சொல்றாரு வேற ஒண்ணும் இல்லப்பா விலை மதிப்பு அதிகமா இருக்கிற நான் வந்து வாங்கினேனா அதை எங்கேயாவது வச்சிருவேன் ஏன்னா எனக்கு கேர்லெஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாரு உடனே ஜேஆர்டி டாட்டா என்ன பண்றாரு மறுநாள் அவருக்கு 22 கேரட் பிளேட்டட் கோல்டு பிளேட்டட் பென்னை வந்து கிஃப்டா கொடுக்குறாரு கிஃப்டா கொடுத்த உடனே என்ன ஆகுது அந்த ஃப்ரெண்டுக்கு கை காலெல்லாம் உதறது நானே கேர்லெஸ்ன்னு சொல்றேன் நீ இப்போ 22 கேரட் பேனா வேற கொடுத்துருக்க நான் எப்படி இது பண்ணுவேன்ங்கிற இல்ல நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு இவரு 3 மாசம் கழிச்சு ஜேஆர்டி டாட்டா தன் நண்பரை பாக்குறாரு பார்த்து கேக்குறாரு நண்பா எப்படி இருக்க அப்படின்னாரு உடனே நல்லா இருக்கிற நீ பேனாவை கொடுத்தாலும் கொடுத்த என் கவனம் ஃபுல்லா எழுதணும் பத்திரமா மூடி என் பாக்கெட்ல வைக்கணும் இதேதான் எனக்கு நடக்குது என்னோட கேர்லெஸ்னஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொன்னாராம் அப்போதான் வந்து தோணுச்சு ஜேஆர்டி டாட்டா ஒரு வார்த்தை சொன்னாரு உனக்கு கேர்லெஸ்னஸ்ங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு ஆனா இந்த கேர்லெஸ்னஸ் போனது காரணம் என்ன தெரியுமா உனக்கு அந்த பேனாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு வேல்யூ தெரிஞ்சதுனாலதான் மட்டுமேதான் நீ வந்து அந்த கேர்லெஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் சோ நம்ம குழந்தைங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டிட்டாச்மெண்ட் வந்து ஈஸியா நடக்கும் எப்படி அந்த டீச்சருக்கு வந்து நம்ம கிளாஸ்ல நிக்கிறோம் நமக்கு 45 minutes தான் டைம் நம்ம இதுக்குள்ள டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க கவனமும் போச்சு பட் மைண்ட்ல வந்து அந்த வேல்யூ தெரிஞ்ச உடனே அவங்க அதை டிட்டாச் ஆகி வந்துட்டாங்க சோ வேல்யூ எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப முக்கியம் குழந்தைங்க கேக்குறாங்கன்னு எல்லா பொருளையும் உடனே உடனே நீங்க வாங்கி கொடுக்காதீங்க ஒவ்வொரு பொருளும் அவங்க கைக்கு எப்படி வந்ததுங்கிறதுக்கு சொல்லுங்க உட்காந்து பேசுங்க அப்பதான் வந்து அந்த வேல்யூ தெரியும் அவங்க யூஸ் பண்ற எரேசர்ல இருந்து சாப்பிடற சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்கும் வேல்யூ சொல்லி கொடுங்க வேல்யூ சொன்னாதான் அந்த இடத்துல ஒரு கவனம் வரும் நான் இன்விஜிலேஷன் போகும்போது நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்பர் இருப்பாங்களா கிளாஸ்ல அவங்க வந்து எக்ஸாம் முடிச்ச பிறகு 10 minutes டைம் இருக்கும் அப்போ கூட உட்காந்து அழகா க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை வச்சு எழுதலாம் கரெக்டா மறுபடியும் செக் பண்ணுவாங்க அதே இது நிறைய குழந்தைங்க 10 நிமிஷம் இருந்தாலும் கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதுறது நான் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு ஒன்னு பேனா வச்சு விளையாடுவாங்க இல்ல பக்கத்துல ஏதாவது இது பண்ணுவாங்க இல்ல ஏதோ ஒரு திங்கிங்ல அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க சோ இங்க என்ன நடந்தது இந்த பையன் டாப்பரா இருக்க காரணம் என்னது நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்கறோம் ஆனா இந்த டாப்பரா இருக்கிறதுக்கும் செகண்ட் மார்க் ரன்னருக்கு வர்ற ஒரே வித்தியாசம் நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா யாருக்கு வேல்யூ தெரியுதோ மார்க்கோட வேல்யூ தெரியுதோ அவன் போய் செக் பண்றான் சோ கேர்லெஸ்னஸ் வரும் ஆனா செக் பண்ணா கேர்லெஸ்னஸ் நம்ம குறைக்கலாம் அது மார்க்கோட வேல்யூ தெரிஞ்சா கண்டிப்பா வந்து ஈஸியா அந்த கேர்லெஸ்னஸ் குறையறதுக்கு வாய்ப்பு ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நான் மேக்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால மேம் கேர்லெஸ் மிஸ்டேக்காலேயே பாதி மார்க் போகுது கேர்லெஸ்னஸ் எப்படி நம்ம வந்து இது பண்ண அப்படி எல்லாம் கேட்பாங்க சோ உங்க குழந்தைங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வெளியே வரலாம் இப்ப நீங்க கேட்கலாம் மேம் நீங்க எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் அவனுக்கு எப்படி வேல்யூ மார்க்கோட வேல்யூ நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்ப நான் சொல்றேன் ஒரு குழந்தை 50க்கு 30 marks தான் வாங்கியிருக்கான் ஓகே 20 marks இல்ல நம்ம தான் கத்து கொடுத்தோம் நல்லா படிச்சான் நம்ம கிட்ட நல்லா எழுதி காட்டினா ரொம்ப 100% எடுப்பான்னு நினைச்சா 20 marks போயிடுச்சு நீங்க 30 வச்சுக்கிட்டு உனக்கு மேக்ஸ் வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் போடணும் போட்டு 3 பிரிங்க ஒன்னு வந்து டைம் இல்ல இன்னொன்னு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இன்னொன்னு வந்து கான்செப்ட் புரியல 3வது வந்து கேர்லஸ் மிஸ்டேக் சோ இந்த 20 mark எப்படி போச்சுன்னு நீங்க எழுதுனீங்கன்னா அதுல கேர்லஸ் மிஸ்டேக்ஸ்லதான் கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 marks போயிருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு 5 mark போட்டுன்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணி கான்செப்ட் ஏதோ ஒரு சம் அவனால அட்டன் பண்ணாம அவனுக்கு மீறின சம்மா இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு 5 mark போட்டுக்கலாம் இப்போ இதை நீங்க காட்டணும் அந்த குழந்தைய பாருக்கன்னு இப்ப வந்து நம்ம வந்து பண்ணோம் நீ நான் சொல்லி கொடுத்து நீ பண்ணுன
தேர்ட்டி மார்க்ஸ் உன்னோட ஃபுல் உழைப்புல எடுத்திருக்க, ஆனா உன்னோட கேர்லெஸ் ஆன பாரு 15 மார்க் நீ விட்டுட்டு வந்துட்ட. இப்போ இந்த 30 பிளஸ் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ல 15 நீ செக் பண்ணி எழுதியிருந்தேன்னா நீ 45 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த 5 மார்க்கு வந்து இப்ப 50க்கு 30ன்னு சொல்றதுக்கும் 50க்கு 45ன்னு சொல்லும் போது அதோட குழந்தைக்கு ஒரு தனி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து நல்ல ஒரு ஹையா போகும். ஸோ இந்த மாதிரி நான் இப்ப மார்க்குக்கு எப்படி வேல்யூ சொல்லி கொடுக்கணும்னு அவங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி நீங்க வேல்யூ சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க குழந்தைங்க வந்து தன் கவனம் எதுல போனாலும் அதுல இருந்து திரும்ப வந்துடலாம். இப்போ வந்து சில பேர் சொன்னாங்க அவளுக்கு வந்து நான் சொன்னா கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த வேல்யூவை எப்படினாலும் எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் அப்ரிசியேஷன். ஸோ பாராட்டு, இந்த பாராட்டு வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. சோ இந்த பாராட்டுக்கு ஏங்காதவங்களும் கிடையாது. அதாவது எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துருது. சரி இப்ப வந்து நம்ம வெளியே போறோம், நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் சூட்டா இருக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம நண்பரோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க சூப்பரா இருக்கீங்க, உங்க ஸ்மைல் அழகா இருக்கு அப்படிம்பாங்க. உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய குஷி வந்துடும். சார் நம்ம அந்த அதாவது அவங்க சொல்லி நமக்கு வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு பூஸ்டிங் ஒரு எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரெஸ்ஸை எப்போ போட்டாலும் அந்த அப்ரிசியேஷன் வந்து நம்ம மனசுல நிற்கும். சரி இப்போ நான் வந்து குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன், நீங்க நினைக்கலாம் நீங்க அதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அதுல வந்து ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தப்புன்னு சொல்ல மாட்டேன், நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பத்தியான புரிதல் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்போ நீங்க சூப்பர் வெரி குட் அப்படிலாம் நீங்க பாராட்டுவீங்க. சரி இது அப்ரிசியேஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்லினதுக்கு அப்புறம் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடந்து வருது. நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, கை தட்டி வாடாக்கண்ணா 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 அப்ரிஷியேட் பண்ணீங்க. முகம் மலர்ந்து நீங்க செய்யும் போது குழந்தை என்ன நினைக்குதுன்னா, ஓ என்னை யாரோ அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஓடி வருவா. அவகிட்ட போய் நீங்க என்னைக்காவது கேப்பீங்களா, ஏமா இன்னைக்கு 50 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சேன், இன்னைக்கு 60 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். பக்கத்து வீட்டு குழந்தை பாரு 1.5 வயசுல நடந்துட்டு நீ 2 வயசுல நடக்கிறேன்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டோம். அடுத்தது குழந்தை வந்து ரைம்ஸ் கத்துக்கிடுது. ரைம்ஸ் சொல்லும் போது ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து மறந்து போயிடும் குழந்தைக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட மறுபடியும் 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 நம்ம அந்த வார்த்தைகளை சொல்ல 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 குழந்தை விளையாடிட்டு இருந்தாலும் அந்த ரைம்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க ரைட். அப்போ வந்து நீ என்ன இந்த 10 ரைம்ஸ் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு ரைம்ஸ் சொல்றேன் நம்ம கேட்க மாட்டோம். அப்பவும் அது கரெக்டா சொன்ன பிறகு சூப்பர்மா அப்படின்னு கை தட்டி பிள்ளை குழந்தைங்களை பாராட்டுவோம். மூணாவதா அவங்க ஏ எழுதுவாங்க, ரைட்டிங் ஸ்கில் வரும். அப்போ ஒரு கோடுக்கு மேல இன்னொரு கோடு சரியா கூட வராது. உட்காந்து 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 எத்தனை தடவை முடியுமோ நீங்க எழுதியிருப்பீங்க. நீங்க எழுதுன பிறகு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஏ வந்துடும். வந்த பிறகு நீங்க ஒரு நாள் கூட இந்த ஏ எழுதுறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா நீ கேட்கவே மாட்டீங்க, நான் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கவே மாட்டீங்க. நீங்க எப்படியாவது ஒரு சின்ன மாதிரி ஏ இருந்தா கூட நம்ம அப்ரிசியேட் பண்ணிடுவோம். சோ 8 வயசு வரைக்கும் நம்ம கொடுத்த அப்ரிசியேஷன் ஹைல இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன் டவுன்ல இருந்தது. நிறைய பேரண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த நாளுல என் பொண்ணோ இல்ல பையனோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருவாங்க மேம், அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல டைவர்ட் ஆகுறான் அப்படிம்பாங்க. அவன் டைவர்ட் ஆகல, நம்ம அங்க வந்து ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா அப்ரிசியேஷன் இருக்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அதிகமாக்கிட்டோம். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகறதுனால நம்மளால அந்த அப்ரிசியேஷனை முழுமையா கொடுக்க முடியல. சரி மேம் நீங்க கை தட்டி கூப்பிட்டோம் வெரி குட் சூப்பர்லாம் சொன்னா அதே மாதிரி 10 வயசு குழந்தைகிட்ட நம்ம பண்ண முடியுமான்னா, நான் அப்படி பண்ண சொல்லல. அப்ரிசியேஷனை மாத்தணும், நீங்க அப்ரிசியேஷனை நீங்க மாத்தணும். அதாவது என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் தான் நீங்க கொடுக்கணும். லைக் ஃபீட்பேக், நீங்க ஒரு ஆளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. இப்போ யூடியூப்ல நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சூப்பர் வெரி குட் வண்டர்ஃபுல் அப்படின்னு போடுவாங்க. அதை வந்து அந்த யூடியூபர் பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை, ஏதோ பாராட்டி இருக்காங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை என்ன நினைச்சுக்கணும், நீங்க இந்த வெரி குட் சூப்பர்னு சொல்லும் போது ஓ அப்பா அம்மாக்கு இவ்வளவு செஞ்சாலே போதும் போல, அதுல ஒர்க் அவுட் பண்ண ஒண்ணுமே இல்லை. ஸோ 8 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க இல்ல ஒரு 10 வயசு ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெரி குட் சூப்பரோட நிறுத்தாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை 3 நாளா உட்காந்து தானே உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதுல ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரொம்ப அவார்டோ ஏதோ ஒரு ஸ்கூல் மேம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ நீங்க வந்து என்ன சொல்லணும்னா,
கண்ணு நீ பண்ண இத மூணு நாள் உன்னோட ஹார்ட் ஒர்க்க பார்த்த, உன்னோட கிரியேட்டிவிட்டிய பார்த்த, நீ இவ்வளவு டெடிக்கேஷனா பண்ணுவ அப்படிங்கறது பாக்கும்போது எனக்கும் அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கீப் இட் அப் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில வந்து ஹார்ட் ஒர்க், கிரியேட்டிவிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நீங்க சொல்லும் போது, ஓஹோ அம்மா அப்பாக்கு இதுதான் பிடிக்குது போல, இதுக்குள்ளதான் நான் வந்து ஏதோ பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம சும்மா வெரி குட் சூப்பர் சொல்லும் போது அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வகையில போர் அடிச்சிடும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நீங்க தப்பா கையாண்டிட்டீங்கன்னா இது பிரேசிங்ல போய் விட்டுரும். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, நீ பிரேஸ் பண்ணாதான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறமே வந்துடும். இது ஒரு ஒரு வகையா அப்ரிசியேஷன் வந்து குழந்தைங்களை போதைக்கு கூட உள்ளாக்கிடும். நீங்க என்னை பிரேஸ் பண்ணல, ஏன்னா உலகம் வந்து நம்ம குழந்தைய பிரேஸ் பண்ணலாம், ஆனா வெளி உலகம் அந்த பிரேசிங்க கொடுக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அப்ரிசியேஷனை நல்ல ஒரு சில ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸா சொல்லுங்க. சரி, இப்ப அப்ரிசியேஷன் குழந்தை நல்லா போயிட்டு இருக்கு, அதனால நான் அப்ரிசியேஷன் கொடுக்குறேன். மேம் எங்க குழந்தைங்க கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, நான் எப்படி அவனை அப்ரிசியேட் பண்ண அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ நான் சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்க வந்து காமிக்கும் போது குழந்தைங்களை ஹர்ட் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா குழந்தைங்களை வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷனா சொல்லும் போது வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு விதமா நம்மளை ஏதோ அவங்க பாண்டிங்குள்ள ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வராங்களோ அப்படிங்கறது வந்துடும். சரி, அப்ப என் எக்ஸ்பெக்டேஷனை எப்படிதான் குழந்தைங்களுக்கு காட்ட அப்படி நீங்க கேட்கலாம். எக்ஸ்பிளனேஷனா காட்டுங்க, எக்ஸ்பிளனேஷன் வித் மோட்டிவேஷனா காட்டுங்க. சரி, இப்போ நான் ஒரு அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிடிஎம்க்கு போறீங்க, குழந்தை வீக்கா படிக்கிறான், ரொம்ப வீக்கா இருக்கிறான், அப்புறம் டீச்சர்ஸும் நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ நீங்க அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரீங்க. இது நிஜ வாழ்க்கையில நாங்க பாக்குற விஷயம். ஒன்னு குழந்தைய டீச்சர் முன்னாடி வச்சு திட்டுவாங்க, சில நேரங்கள்ல திட்ட மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே காத்திருக்கும். அதுல வந்து ஒய்ஃபையும் சேர்த்து அந்த ஒரு நாள் பிடிஎம்ல அவங்க வீட்டு பீஸே போயிடுற அளவுக்கு பிடிஎம்மா அது இதான்னு தெரியாத அளவுக்கு போயிடும். சோ இந்த மாதிரி உன் பையனை இப்படி வளர்த்துட்ட, ஏதோ இது ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்றதோ இல்ல இது பண்றதோ ஆகும். இப்போ அந்த குழந்தைக்கு என்ன, நம்மளாலதானே இப்படி ஆயிடுச்சு, நீங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்க ஏற்படுத்திடுறீங்க. நம்ம கில்ட்டி ஃபீலிங்க ஏற்படுத்தினா அங்க குற்ற உணர்ச்சி வர 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 அது முன்னேற்றத்துக்கு வழி கொடுக்காது. குழந்தை தானே அதுவும். அப்ப என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வரீங்க, நீங்க நார்மலா செயல்படுங்க. நீங்க சைலண்டா இருந்தாலே அதுவே பெரிய ஒரு விஷயம். நீங்க சைலண்டா இருந்து முடிச்சுட்டு ஒரு சாயங்காலம் போல உட்காருங்க, அவன் கூட உட்காந்து இந்த மார்க்கு ஏன் இப்படி ஆச்சு, உனக்கு எது புரியல, முதல்ல குழந்தைங்க சொல்றத நம்ம லிசன் பண்ணிக்கலாம். குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படி நம்ம லிசன் பண்ணனாதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம லெக்சர் நான் அந்த காலத்துல எப்படி படிச்சேன்னு தெரியுமா, அது வேண்டாம். மேக்சிமம் அதை சொல்லாம நீங்க உங்களை வந்து நிலைநிறுத்துறத விட நீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த சொல்யூஷனை வந்து பிரேக்கப் பண்ணுங்க. சரிடா, இப்போ வந்து நம்ம சாய்ஸ் ஏ, சாய்ஸ் பி, சாய்ஸ் சின்னு வச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்க, சரி நான் டெய்லி ஒரு மணி நேரமோ இல்ல அம்மா ஒரு மணி நேரமோ இந்த மாதிரி படிக்க வைக்கலாம். இல்ல நீ வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒன்லி 1 mark, 3 mark, 5 mark மட்டும் படி, 10 marks படிக்காம இதை மட்டும் நீ கரெக்டா எழுதிட்டு வா. ஏன்னா நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் குழந்தைங்க எப்படி அதை வந்து ரிசல்ட்டை கொடுப்பாங்கிறது வந்து நம்ம மனசு மாதிரி தான், அது என்னன்னு எப்படி எப்படி இயங்கும்னே சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பிரேக் பண்ணி சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷனை காட்டும் போது அங்க கில்ட்டி ஃபீலிங்க்கு குழந்தைங்க வந்துடுறாங்க. சோ அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப லாவகமா ரொம்ப கரெக்டா நீங்க கையாளணும், ரைட் டைம்ல கொடுக்கணும். அதே நேரத்துல வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எந்த ஏஜ்ல எப்படி கொடுக்கணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ் ப்ளீஸ். குழந்தைங்க வந்து ஒரு டீனேஜுக்கு என்டர் ஆகும் போது கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, நம்ம அப்பா வந்து ஒரு சப்போர்ட் இருக்காரு, நம்ம அம்மா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு காதல்ங்கிற விஷயமும் அதுவும் சப்போர்ட் தானே, அங்க சப்போர்ட்ல தானே வருது. சோ அந்த இடத்துல ஒரு காதல் நடந்தாலும் கூட உங்ககிட்ட வந்து பகிர்ற அளவுக்கு அவங்க மாறுவாங்க. சோ வேல்யூ அண்ட் அப்ரிசியேஷன் வந்து அதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி, எதுக்கு நான் முதற் கருத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அதையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஒன்னே ஒன்னு சொல்ற, நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஸ்கூல் சிலபஸ்லயோ இல்ல வேற எதுலையுமே வந்து கவர் ஆகாத விஷயம் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. சோ நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி ப்ரையாரிட்டியை வந்து கத்துக் கொடுக்கணும். சோ இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சாட்டர்டே நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு, சோ நீங்க வந்து கூட்டிட்டு குழந்தைங்களை வந்து சொல்றீங்க, ஒரு 4 வேலை இருக்கு உங்களுக்கு. ஒரு 12 மணிக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கொடுக்கணும், 2 மணிக்கு நீங்க பேங்க் போகணும்,
அடுத்தது வந்து காய்கறி கடைக்கு போகணும், லாஸ்டா வந்து உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். இந்த நாலு வேலை இருக்கு. சோ நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை, நீங்க யார்கிட்ட சொன்னாலும் குழந்தை வந்து கேட்டுக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்க நான் சொல்லியிருக்கேன், கண்கள் மூலமாவும் காது மூலமாவும் கேட்பாங்க. ஏன்னா கிளாஸ் ரூம்லயே பார்ப்போம், நம்ம ஐ கான்டாக்டே இருக்காது, ஆனா காது வழியே அவன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து பக்கத்துல போய் உட்காந்து நான் இந்த வேலை எல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லணும் தேவையில்லை, நீங்க யார்கிட்ட சொன்னாலும் கேட்கும். சோ குழந்தைய நீங்க வந்து பாப்பா நம்ம இன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசையை கூட்டிட்டு போங்க. சப்போஸ் அவங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட டச் பண்ணுங்க. மேபி நான் இங்க உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு போலாம், இல்ல உனக்கு ஏதாவது பார்க்க கூட்டிட்டு போறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி குழந்தைய எப்படியா கூட்டிட்டு போப்பாருங்க. கூட்டிட்டு போயிட்டு நீங்க 12:00 செய்ய வேண்டிய வேலையை அந்த ஃபைல கொடுத்துருவீங்க. ரெண்டாவது வந்து 2:00 பேங்க் போகணும், அந்த வேலையை முடிச்சிருவீங்க. மூணாவது காய்கறி கடை, நாலாவதா வந்து அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரீங்க. வரும்போது நீங்க சொல்லலாம், பாத்தியாப்பா நான் வந்து இப்ப அந்த இந்த வேலையை ஏதாவது நான் மாத்தி செஞ்சேன்னா என்னோட வேலைகள் முடியாது, அதனால நீ வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து கரெக்டான ஒரு ப்ரையாரிட்டி எதுக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லும் போது குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டினா என்னது அப்படின்னு புரியும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த டெஸ்ட்டுக்கு அப்போ அந்த டெஸ்ட் டைம் டேபிள் வந்த உடனே எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணுங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். சோ எதுக்கு முதற்கருத்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது டிட்டாச்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரிக்கெட்டுக்கா படிப்புக்கா அங்கேயுமே ப்ரையாரிட்டி தான் வேலை செய்யும். வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், ப்ரையாரிட்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ப்ரையாரிட்டியை வந்து சொல்லி கொடுக்கறது எந்த தருணத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வந்து தவறக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். யா ஷூர். யா யூ வாண்ட் டு ஹேவ் கப் ஆஃப் வாட்டர் அதாவது தண்ணி நோ சார் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன், இன்ட்ரஸ்ட். சோ இன்ட்ரஸ்ட் இஸ் an emotion. சோ இன்ட்ரெஸ்ட் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்டு சொல்லலாம். சோ இது வந்து என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அகம் பொறுத்த வேலை, இதுல நமக்கு பார்ட்டு எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பயப்படுற விஷயம் நான் பயப்படாம இருக்கலாம், நான் கோவப்படுற விஷயம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். சோ இன்ட்ரெஸ்டும் அதே மாதிரிதான். சோ ஆனா என்னன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சில ஃபேக்டர்ஸால கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணலாம், அதாவது அவுட் சைடு வேர்ல்டு, ரெண்டாவது வந்து ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஸ், சில பொருட்களான கூட நான் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிறத பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து ஒரு ஸ்டடி நான் பண்ண ஒரு குழந்தைய வச்சு நான் கத்துக்கிட்டது, அதாவது அவன் வந்து எவ்வளவு என்ன நான் ட்ரை பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கிறான் ஆனா வந்து எந்த ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா, என்ன இவனுக்கு இல்லை, இவனுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லி கொடுக்க அப்படின்னு என்ன ட்ரை பண்ணாலும் அவன் ஒர்க் அவுட் ஆகாமே இருந்தது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அவனோட நோட் புக் வந்து முடிஞ்சுது. சார் நான் எப்போதுமே வந்துட்டு ஒரு ஒயிட் போர்டு அண்ட் மார்க்கர் வச்சு நான் அவனுக்கு சொல்லி கொடுவேன், எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குற வழக்கம். ஸோ அந்த என்ன பண்ண அந்த ஹேண்டியா இருக்கிற இதை வச்சு அவனுக்கு கொடுத்து இதுல பண்ணுன்னு அந்த ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணலான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இன்னைக்கு என்ன கிளாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, இவன் நல்லா பண்றானே, என்ன ஆச்சரியம் பார்த்தா ஹீஸ் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அந்த ஒயிட் போர்டு மார்க்கர் வந்து அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுது. மேபி அந்த ஒயிட் அண்ட் அவன் யூஸ் பண்ற பெண்ணோட கலர்ஸ் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஒயிட் போர்டு வந்து மாட்டுங்க, நல்லா வந்து அவன் எங்க போனாலும் அந்த ரூமை தாண்டும் போது பாக்குற மாதிரி இருக்கவே மாட்டுங்க அப்படின்னு இவங்கிட்ட என்ன சொன்னா, நீ எது ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த பேப்பர் பென்ல வச்சு ஒர்க் அவுட் பண்ண கூடாது, நீ ஒயிட் போர்ட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொன்ன. உடனே அது பண்ண 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 வித்தின் 3 months வந்த டெஸ்ட்ல அவன் 40 marks எடுத்திருந்தவன் வந்து 55 marks எடுத்தான். சோ 40 வந்து 100 எடுத்தாதான் அச்சீவ்மெண்ட் கிடையாது, 40.5 இருந்தாலும் அச்சீவ்மெண்ட் தான், 41 இருந்தாலும் அது அச்சீவ்மெண்ட் தான். சோ எனக்காவது ஒரு நாள் இந்த 55 கூட 100 மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அது வந்து எப்போ வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது, அது யார் மூலமாவும் வரலாம். திடீர்னு ஒரு நல்ல டீச்சர் வருவாங்க, இங்க இருக்கிற அவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸும் கேக்குற, நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு டீச்சர் நல்ல நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க, நம்மளை கவனிக்கிறாங்கன்னு அந்த ஒரு விஷயத்துக்காண்டே அந்த சப்ஜெக்டை நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அது நடந்திருக்கும், எல்லார் லைஃப்லயும் ஒரு தடவையாவது அது நடந்திருக்கும். ஏன்னா அந்த டீச்சர் எல்லாருமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டையோ இல்ல யாரோ அவங்களுக்கு பிடிச்ச மனங்களே பார்த்து பாடத்தை நடத்திருப்பாங்க. இது வந்து பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு உங்களுக்கே ஒரு சிரிப்பு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த இதுல வந்து ஏதோ ஒரு டீச்சர் நம்ம மேல ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அவங்க நாளைக்கு அந்த டீச்சருக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட படிச்ச இன்ட்ரெஸ்ட் வந்த குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. சோ இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது, பட் சில விஷயங்கள் அதுக்கு வந்து ஆட் பண்ணும். பட் நம்ம வந்து அது நம்ம பெற்றோர்களா என்ன புரிஞ்சுக்கணும், இட்ஸ் அன் எமோஷன், பயம் மாதிரி கோபம் மாதிரி அதுவும் ஒரு எமோஷன் தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அணுகணும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நான் சொன்ன இந்த வேல்யூ அப்ரிசியேஷன் ப்ரையாரிட்டி இந்த மூணும் புறத்துல ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே இது இன்ட்ரெஸ்ட்ங்கிற விஷயம் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது வந்து மனம் சார்ந்த ஒரு இது, அது வந்து இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி எல்லாம் எங்க அம்மா அப்பா உட்காந்து எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்களா, நாங்கெல்லாம் நல்லா இல்லையா, நாங்களாம் எப்படி இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் தெரிஞ்சா நாங்க வந்தோம் அப்படின்னு கேப்பீங்க. நான் சொல்றேன், இந்த நாளுமே நீங்க குழந்தை வந்து ஏழ்மையான கண்டிஷன்ல இருந்தாலோ, பசினா என்னன்னு தெரிஞ்சாலோ, இல்ல பொருளாதார சிக்கல் அவமானம் வந்தா கூட இந்த நாளும் தானாவே இயற்கையாவே வந்துடும். இங்க என்ன பிரச்சனைனா இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு. ஏன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு அந்த அப்போ வந்து சொன்னீங்கன்னா ஒரு ஹீரோ பெண்ணை வந்து அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து என்ன அந்த அப்பா வந்து திரும்ப திரும்ப சொல்வாரு, பாரு இது எவ்வளவு ரூபா இருக்கு தெரியுமா, இது எவ்வளவு ரூபா தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கையில அது கிடைக்கிறதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடும். அதை தாண்டி ஒரு பென்சில் தான் கொடுப்பாங்க, அதை சீவி சீவி சின்னதா ஆயிடுச்சுன்னு காட்டுனா மட்டுமே அம்மா ஒரு புது பென்சில் நமக்கு கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம தாண்டி வந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், நான் சொல்றது வந்து சிட்டில மேக்சிமம் இதுதான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா நாலு பென்சில் ஒரே உயரத்துக்கு ஷார்ப்பாயே இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம எடுத்து வச்சிருந்தா மறுநாள் அதுக்கு கேட்கறது கூட ஆள் இருக்காது. அந்த அந்த ஒரு கவனம் கூட இருக்க, ஏன்னா வந்து எல்லாம் அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த பொருளுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கிறதுனால என்ன நினைக்காங்க, இப்ப ஒரு ஆறு வயசு குழந்தைய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மால்ல வந்து இது பண்றோம், கடைக்கு போறோம். மாலுக்கு வேண்டாங்க, நீங்க சாதாரண ஒரு கடைக்கு போறீங்க, போயிட்டு பொருள் எல்லாம் வாங்குறீங்க, பணம் கொடுத்ததுக்கு பதிலா இப்ப ஒரு கார்டை கொடுக்குறீங்க. குழந்தை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ பண்றாரு அப்பான்னு. அப்புறம் வந்துட்டு அவன் ஒரு நம்பர் சொல்றாங்க, டக்கு டக்குன்னு அடுத்துறாரு, நீங்க போகலாம்னு சொல்றாங்க போறோம். அப்ப அது என்ன நினைக்குது, ஓஹோ இந்த கார்டை வச்சிருந்தா நம்ம வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருக்கு. சோ இந்த டை அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி வேல்யூ அப்ரிசியேஷன் ப்ரையாரிட்டி இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கற, நம்ம சொல்லி கொடுக்கற நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். இந்த ஒரு காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது, நான் இப்ப சொன்ன அவ்வளவு விஷயமே வந்து நீங்க உங்களை ஒப்பிட்டு பாருங்க. இதுல நீங்க செஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். சப்போஸ் இதுல சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ அந்த இதை வந்து நீங்க எடுத்துக்கணும் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ நான் முத சொன்ன பண்ணிதான் அந்த மூக்கு கண்ணாடி, அந்த மூக்கு கண்ணாடியை தான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்து காமிச்சிருக்கேன். சோ இது வழியா நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட மிக்க மிக 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 ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்த பகிர்தல் தான் நான் உங்ககிட்ட ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். சோ இதுல இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க என்கிட்ட இப்ப கேட்கலாம். ஓகே, சோ இட்ஸ் சோ நைஸ். முதல்ல நீங்க ஹேவ் ஒன் கப் ஆஃப் வாட்டர். ஐயோ, ஆல்மோஸ்ட் 1 ஹவர் பேசிட்டீங்க. Okay, one minute. Will your suggestions help the student to use their brain? Yeah, or yara kelli ketirukanga project pandra project pannu solunga. Okay, adukku munadi okay Satish vere line ke vantaru. I will Satish ungala unmute pandra, neengale pesalam. Ah, okay sir. Ipa neenga sonna suggestions Sangri ma'am neenga sonna suggestions alla hello. நீங்க சொன்ன சஜஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவுமா? ஏன்னா இப்ப வர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷர்னால மக் அடிக்கிறாங்க, பாய்கட் பண்றாங்க. இது அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அப்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அது எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், செகண்ட் வந்து புக் ஃபார்ம்ல இல்லாம அவங்களுக்கு வந்து இப்ப அந்த மாதிரி கொடுத்த அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கு, அவங்க மனசுல எப்பவுமே பதிஞ்சிருக்கும். இது இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம இது எப்படி இந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து மக் அடிக்க கூடாது, பாய்காட் பண்ண கூடாது, ரோட் மெமரி இருக்க கூடாது? சார், அதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். குழந்தைங்களை வந்து நீங்க மக் அப் இது பண்றதுல, இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் காலையில படிப்பீங்க, அதை படிக்கும் போது நீங்க இன்ஃபர்மேஷன் தான் அதை எடுத்துப்பீங்க. ஆமா, கரெக்டா. அந்த இன்ஃபர்மேஷனை நம்மள முதல்ல வந்து குழந்தைங்களை வந்து இன்ஃபர்மேஷனா எடுக்கிறதுக்கு நம்ம கத்துக்கொடுக்க சொல்லணும்.
இன்னைக்கு நடந்த இப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கு. படிப்புல மட்டும் இன்ட்ரெஸ்ட் வராதது காரணம் என்னன்னா, அங்க ஏதோ ஒரு பிரஷர் அவங்களை அறியாமே நம்ம போட்டுட்டோமோ இல்ல அவங்களுக்கே ஏற்பட்டிருக்கலாம். இப்ப நீங்க வந்து இது இன்ஃபர்மேஷன் முதல்ல எடுத்துக்கோப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும். ரெண்டாவது வந்து நீங்க என்ன பண்ணலாம், அவனுக்கு காட்சி மூலமா படிக்கிறானா இல்ல வந்து அவனுக்கு கேட்டா படிக்கிறானா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் அது வந்து புரியும். சில பேருக்கு தியரியா புரியும், சில பேருக்கு வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வரைஞ்சி எல்லாம் காட்டினாதான் புரியும். சோ அந்த மாதிரி அவனோட புரிதல் எதை நோக்கி இருக்குன்னு நீங்க வந்து அஸ் அ பேரண்டா கொஞ்சம் நீங்க அவனை வந்து அசஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான், அது காட்சியில தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. ஒரு சேயிங்கே இருக்கு, தி பிக்சர் ஸ்பீக்ஸ் 1000 வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேயிங்கே இருக்கு. அது வந்து 90% ஆஃப் தி ஸ்டூடண்ட் 90-95% ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி கிராஸ் பண்றாங்கன்னா ஒரு பிக்சரா இருந்தா தான். போகல ஒரு புரியாத லாங்குவேஜ் சொன்னமே சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஒரு புரியாத ஒரு கான்செப்ட், ஒரு புது புதுமையான வார்த்தைகள், அந்த குழந்தைக்கு புதுமையான வார்த்தை, ஒரு புது இது வரைக்கும் அவங்க நைன்த் வரைக்கும் ஒரு தெரிஞ்சுக்கிடாத ஒரு கான்செப்ட். இதுல நான் எப்படி இன்ட்ரெஸ்ட கொண்டு வரணுங்கிற விஷயம் வந்து டீச்சர்ஸ் கிட்ட நிறைய நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்னல, அதாவது இந்த குழந்தைக்கு நான் சொல்றது உனக்கு புரியுதாங்கிறத விட இவனுக்கு புரியற மாதிரி நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம ஒரு உண்மையான டீச்சரா நம்ம மாறுவோம். சோ இது நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா, இது டீச்சர்ஸ் கையில நிறைய இருக்கு, பெற்றோர்கள் கையிலயும் இருக்கு. சப்போஸ் அந்த ட்ரிக்னோமெட்ரி கிளாஸ் இதை எடுக்கும்போது இது எது வந்து பிராக்டிக்கல் லைஃப்க்கு யூஸ் ஆகுது, இது வந்து ட்ரிக்னோமெட்ரி வந்து எப்படி பிராக்டிக்கல் லைஃப்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம், அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கு வர்ற ஒரு ஃபர்ஸ்ட் தாட் என்ன தெரியுமா, இது ஏன் நான் படிக்கணும், இந்த XY படிச்சா எனக்கு என்ன ஆக போகுது, என்ன 10th மார்க் வேணுமா உங்களுக்கு, அந்த இதுதான் கேக்குறாங்க. ஆனா இந்த ட்ரிக்னோமெட்ரி படிக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒரு போல் நிறுத்தணும்னா கூட, ஒரு பெரிய இடத்துல நிறுத்தினா கூட இந்த ட்ரிக்னோமெட்ரி தான் யூஸ் ஆகுது. எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம டாக்ஸில ஏறுறோம், முதல்ல ஒரு இவ்வளவு கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் ஆகும், அடுத்தது 2 கிலோமீட்டருக்கு அது வந்து ஏறும். அப்போ வந்து 25, 5 ரூபாய் ஏறும், 30, 35, 40, 45 போகும். அப்போ அது வந்து ஒரு அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன். குழந்தைங்க பிராக்டிக்கல் லைஃபோட இந்த இதை சேர்த்து படிக்கும் போது, தியரிய படிக்கும் போது லைஃப் லாங் மறக்காது, ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், இப்போ ட்ரிக்னோமெட்ரியில டான் அண்ட் காட் இந்த மாதிரி இருக்கு, டேனுக்கும் காட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றோம். இதை குழந்தைங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த டைம்ல TURL டேர்ன் த காட், டேர்ன் த காட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். சோ நீங்க வந்து இன்ன அதாவது இன்னைக்கு இப்ப வந்து யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காட்சியாவே இப்ப பைஜூஸோ நிறைய விஷயங்கள் வந்து காட்சியாவே இருக்கு. சோ அது எப்படியாவது அவனுக்கு வந்து அவங்க ஒரு குழந்தைய பாக்கல, அவங்களும் வந்து 40% இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 45 எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் எங்களை அட்ராக்ட் பண்ணிருவோம். டீச்சருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்க வர டீச்சர்ஸ் இப்ப டீச்சர்ஸ்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க. சோ அது பார்த்தோன்னா அது வந்து தமிழ்நாட்டில் முக்கவாசி டீச்சர்ஸுக்கான, அப்ப உங்களுக்கே கேபபிலிட்டி இல்லாத போது அப்ப நீங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சொல்லி தருவீங்க? அப்ப சிஸ்டத்தினால இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப ஸ்கூலுக்கு போய் இல்ல, அதாவது டீச்சர்ஸ் ஃபெயிலியர் ஆறாங்க நீங்க சொல்றீங்க, அதாவது சில பேர் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ற பார்ட்ல அவங்க வந்து லேக் ஆவாங்க. எம்ஃபில் எம்எட் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த அட்ராக்ஷன், குழந்தைங்க கூட ஒரு அட்ராக்ஷன் பழகுற, அதுவும் ஒரு இயற்கை தான் சார், யாரையுமே இங்க குறை சொல்ல முடியாது, அதுவுமே இயற்கையா ஒரு வர்ற விஷயம்.
என்ன சொல்லலாம், ஒருத்தரை பார்த்து நம்ம கத்துக்கலாம். Sorry. No problem, sir. Okay. One Muthulakshmi added, JPR wants to join. JPR from Dubai wants to join. Unmute. Vanakkam, vanakkam, ma. Kekuda? Sorry, sir. Amma, vanakkam. Enoda peru Ramakrishnan. Naan Dubai la vasikiren. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அம்மா, நான் கேக்குறது ஒரு சாதாரண கேள்வி, இந்த படிப்பு சம்பந்தப்பட்டதோடு சேர்ந்ததுதான். பெரியவங்க வந்து படிக்காதவங்க, படிக்காத பெரியவங்க வந்து கேக்குறாங்க, படிச்சிருந்தா நல்லா வந்திருப்பேன், படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து கல்வினா என்ன, இந்த படிப்புக்கும் கல்விக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு புரிதலை கொஞ்சம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. சோ இப்போ உங்களோட கேள்வி வந்து படிக்கிறவங்களுக்கும் இதுலயும் என்ன வித்தியாசம் சொல்றீங்க சார்? அதுதான் நான் சொல்றேன், நான் படிக்கல அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, லைஃப்ல முன்னேற முடியல, என்னோட அம்மா அப்பா சொன்னாங்க நான் படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது படிப்புனா என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அப்ப ஸ்கூல்ல படிக்கணுமா, இல்ல படிப்புனா என்ன, கல்வினா என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கு. நிச்சயமா சார். அதாவது இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து படிக்கிறத வந்து ஒரு தியரிட்டிக்கலா நீங்க படிக்கிறீங்க, ஆனா படிக்காதவங்களுக்கு வந்து அனுபவ அறிவுங்கிறது நிறைய இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஒரு பையனுக்கு விவசாயம் என்ன பண்ணும், எப்படி பண்ணும், டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்மையிலே அவனால விவசாயம் பண்ணி ஒரு செடியை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஒரு அது வந்து ஒரு பார்ட்டு. அது வந்து அந்த அந்த அக்ரிகல்ச்சர் படிச்ச அந்த விவசாயிக்கு தெரிஞ்ச அந்த அனுபவம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு கல்வி அறிவு வேற, அனுபவ அறிவுங்கிறது வேற. இதுல வந்து கல்வி அறிவு நிறைய இருந்தும் அனுபவம் இல்லாமையும் நிறைய பேர் இருக்காங்க. அனுபவம் நிறைய இருந்தும் கல்வி இல்லாமையும் நல்லா அதுல செயல்படுறவங்க இருக்காங்க. அதான் இப்ப நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, படிக்க வைக்கிறீங்க, இது மட்டுமே நாலேஜ் கிடையாது. இது நாலேஜ் கிடையாது, அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரொபாட்டிக்கா நம்ம குழந்தைங்களா வந்து மாத்துறோம். அதை நீங்க ஸ்கூலுக்கு போறது வைக்கிறது எல்லாம் ஓகே, அவங்களை இன்ஃபர்மேஷனா எடுத்து அதை லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். எதையுமே நான் எழுதுறேன், எனக்கு மார்க்ஸ் வருது, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், முடிஞ்சது, இந்த செமஸ்டருக்கு இது ஓவர், அடுத்த செமஸ்டர் என்ன. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடந்ததை மறந்துட்டீங்கன்னா அந்த கல்வி அறிவியால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் இப்ப இதை வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணணும், இது வந்து இந்த விஷயம் நான் கத்துக்கிறதுக்கு, அதாவது கத்துக்கிறதுக்கு ரீசன் அண்ட் பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு. அந்த ரீசன் தெரியும் போது இந்த கல்வி அறிவு தான் வந்து கிரேட்னு சொல்றதை விட அனுபவ அறிவும் அப்ளை பண்ணாதான் அனுபவ அறிவும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப என்னோட குழந்தைங்க வந்து நான் ஏன் படிக்கணும், படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டுச்சு அப்படின்னா நான் என்னமா பதில் சொல்லணும்? சரி, இப்ப உங்க குழந்தைங்க அப்படி கேக்குறாங்க, நீங்க வந்து அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா, இப்ப வந்து படிக்கிறதுனால ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்குது. இப்ப எல்லாமே அவங்க படிக்காம இருந்தா எப்படி இன்ஃபர்மேஷன் தெரியும்? ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதான் நான் சொன்னல, படிப்புக்கு முதல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஏன் படிக்கணும், அந்த படிப்புக்கான பர்பஸ் அண்ட் ரீசன் நம்ம கொடுக்கணும். இத படிச்சா உனக்கு இது இந்த இடத்துல இந்த இது எஃபர்ட் போட்டா இந்த வேல்யூ இருக்கு,
அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு ரீசன் தெரியும். நம்ம ஏதோ கிளப்பி விடுறோம், உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க, உட்கார்றாங்க, வர்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து எதுக்கு படிக்கிறோங்கிறதே தெரியாம போயிடுது. சோ அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வேல்யூ கத்து கொடுங்க. படிப்புக்குன்னு வேல்யூ, இப்ப மார்க்குக்கு எப்படி வேல்யூ கத்து கொடுத்தீங்களோ படிப்புக்கு இருக்கிற வேல்யூ. இன்னைக்கு பாரு, இந்த மாதிரி இப்ப இந்த இதுல எஃபர்ட் போட்டவங்க இன்னைக்கு இவ்வளவு இதா இருக்காங்க, இந்த படிப்புல இவ்வளவு பேர் இப்படி முடிவு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிளை நம்ம காட்டும் போது, ஓ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு போல அப்படின்னு அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. மேக்சிமம் வந்து நீங்க படிப்பை வந்து தனியாவும் அப்ளை அப்ளிகேஷனை தனியாவும் பாக்காதீங்க. சொல்லி கொடுக்கும் போது சரி, அதை வந்து கத்துக்கும் போது அப்ளை பண்ணி பாக்குறதா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you very much, JPR. I'm meeting you. Prem Kumar from Chidambaram. I'm unmuted. Yes, Prem Kumar, Pesalam. Hello, ma'am. Hello, sir. Solunga. First of all, thank you so much for your speech. Romba neram romba clear ah nariya vishayatha solittinga. Romba thanks, sir. Okay, actually ipo enak enna na nanu ipo oru epdina teacherum illa studentum illa between the stage la iruken. Okay. Ipo enak oru doubt enna na ipo na future la na actually na oru teacher ah da irukka poren, teacher ah or professor ah ve irukka poren. Romba nalladhu. இப்ப எனக்கு என்னன்னா மேம், நீங்க என்ன சொல்ற நீங்க சொல்ல வந்ததுல எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ ஒரு கான்செப்டை வந்து நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது பசங்களுக்கு ஈஸியா புரியுது. இப்ப பிரச்சனை என்ன இருக்குன்னா, எல்லாராலுமே அதை மாதிரி சொல்ல முடியல, எல்லா டீச்சராலையும் அதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனாலதான் லேக்கிங் இருக்குன்னு சொல்றோம். ஆமா. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு கான்செப்டையே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற டிக்னாமெட்ரி எல்லா புக்ஸ்ல இருக்க எல்லா கான்செப்டையும் அந்த லெசனோட எண்ட்ல வந்து அதனுடைய டே டு டே லைஃப் மீன்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எங்க வந்து இது யூஸ் ஆகுன்ற ஒரு கான்செப்டை நம்ம வச்சோம்னா, அது எல்லா டீச்சருமே அவங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப கிளியரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா சார். இன்னும் சொல்ல போனா பெங்களூர்ல நிறைய ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் வந்து புக் இல்லாம நீங்க சொன்னதை வந்து ஒரு பிளேஃபுல் ஆக்டிவிட்டியாவோ ஆக்டிவிட்டி மூலமாவோ இல்லைன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல விஷுவலா பார்த்தா பிடிக்குங்கிறத விஷுவலா கூட நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷன் வந்து நிறைய மாறி இருக்கு அந்த விஷயத்துல. சோ முன்னாடி வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் நம்பி இருந்த நம்ம வந்து இப்ப அப்படி இல்லை, ஆக்டிவிட்டி ஓரியன்டா இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், நம்பர் நேம்ஸ் எழுத சொல்லி கொடுக்குறோம். அந்த குழந்தை நம்பர் நேம்ஸ கத்துக்கிடுது. ஓகேயா? அந்த நம்பர் நேம்ஸ் எழுதி ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, ஒரு நாலு சம்முக்கு போய் ஆன்சர் எழுதுது, எழுதி முடிச்சோடனே முடிஞ்சது. இப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும், எனக்கு நம்பர் நேம்ஸ் தெரிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கும். ஆனா ஆக்சுவல் அப்ளிகேஷன் நீங்க நம்பர் நேம்ஸ் எங்க பண்ணுவீங்க? இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற இடம் வந்து பேங்க் செக்ல மட்டுமே செய்யற வேலையும் கிடையாது. நீங்க இறங்க இறங்க இத வந்து இவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படி நீங்க இறங்க இறங்க உங்களுக்கு இத பத்தியான புரிதல் ஏற்படும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கத்துக்கிறத விட கத்து கொடுக்கும் போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். சோ இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு அமையும். சோ எப்போதுமே வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலோட நீங்க சொல்றது கரெக்ட். வருங்காலத்துல இப்ப நம்ம நிறைய நடந்துட்டு இருக்கு, இன்னும் வருங்காலத்துல அந்த மாதிரி ஒரு சிலபஸ கிரியேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்ற விஷயம் எல்லாமே டே டு டே லைஃபோட சொல்றீங்க. ஆமா, அதை வந்து எல்லா ஸ்டாஃப்லயும் நம்ம எல்லா இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களை மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க பீப்புள்ஸ் ஒரு 10 பீப்புள்ஸை மட்டும் அந்த சப்ஜெக்ட் வைஸா எடுத்து அவங்கள மட்டும் ட்ரெயின் பண்ணி அந்த கான்செப்ட்ஸை வந்து இந்த புக் கூட இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா, இந்த டீச்சர்ஸ் வந்து அந்த கான்செப்டை படிச்சு அவங்க அப்புறமா புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிஞ்சுக்கிறத வச்சு அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும். நான் என்னோட சஜஷனா சொல்ல வரேன். இது அது கூட பண்ணலாம், அது வந்து தவறான சஜஷன் கிடையாது, நல்ல சஜஷன் தான். சோ அதுக்காக தான் இப்ப நிறைய வேற ஸ்கூல் தன்னோட ஸ்கூலுக்குமே ஒரு தனி சிலபஸ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு இப்போ இருக்காங்க. சோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க சொல்ற கருத்துமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இங்க இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சா இது நல்லாயிருமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நல்ல டீச்சர், நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள டீச்சர் அப்படிங்கறது வந்து நான் ஐயாவோட புரிதல் என்ன நினைக்கிறேன்னா, அதுவுமே உங்க குழந்தைக்கு கிடைக்கணும்னா ஒரு இயற்கையை தான் கொடுக்கணும்.
ஏன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது என்ன மாதிரி டீச்சர் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிற. இப்ப நானே டீச்சரா இருந்தா கூட என் குழந்தைக்கு யாரு டீச்சரா வருவான்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அது வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிலபஸ்லயே வந்து இது பண்ணலாம் பண்ணுனா அது இன்னும் கொஞ்சம் வெற்றி அதிகமாகும் குழந்தைங்க புரிதல் இன்னைக்கு நல்லா இருக்கும். Yes, 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 ma'am. That's what my point of view. Okay. Thank you so much. Thank you, Prem. Prem, உங்களுக்கு ஒரு சின்ன statements ஷேர் பண்ணிக்கலாம் உங்களை. Yeah, yeah, sure, sir. 50 years, 40 years மேல ஆச்சு நாம இன்ஜினியரிங் முடிச்சு. அப்போ வந்து படிக்கும்போது யாரு பெஸ்ட் டீச்சர் ஆர் பெஸ்ட் லெக்சரர்ங்கிறத நம்ம டெஃபனிஷன் கொடுத்தோம். ஸோ அந்த டெஃபனிஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்துக்க வேண்டியது பெருசு பண்ண வேண்டியது. பெருசு பண்ணது சிறுசு பண்ணார்னா அவர் பெஸ்ட் டீச்சர். ஓகே, அவரால சிறுசு பண்ண முடியல மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க அவரு நீங்க வைக்கிற பேர் தான். ஓகே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சிரிப்பு வந்துருச்சு. சோ உங்களை மியூட் பண்றேன். ஐடிசி சுதீஷ், ஹி இஸ் ஃப்ரம் லக்னோல இருந்து பேசுறாங்க. ஹலோ, எஸ் சுதீஷ் பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வந்து ஃபுல்லா கேக்கல உங்க இது ஸ்டார்டிங்ல இருந்து கேக்கல நடுவுல இருந்து கேட்டேன். ஒருவேளை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா பண்ணாம நான் அதுக்கு புரியாம கேட்டேன் கூட கேட்க போறேன்னு தெரியல. இல்ல, இப்ப ஆக்சுவலா என்னன்னா நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பாத்தோம்னா நிறைய சிஸ்டம் கொண்டாறாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறாங்க, வேற வேற சிஸ்டம் இந்த ஸ்கிரீன்ல கொண்டாட மாதிரி அப்படிலாம் கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம இப்ப பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற இல்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷாவோட பையன் ஐஏஎஸ் ஆயிடுறான், சைக்கிள் ரிக்ஷாவோட பொண்ணு ஒரு இதாவது, இல்ல கூலி வேலை, அவங்களுக்கு எல்லாம் ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டே இல்லாதவங்க கூட அவங்க வந்து ஷைன் பண்ணி அவங்க வந்து வெளில வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணதுன்னா இப்ப வந்து இது தேவையா அப்படின்றதான் நான் என்னோட கேள்வி. இல்ல சார், அதாவது நீங்க இந்த வீடியோவை மறுபடியும் நாளைக்கு வரும் இல்ல இன்னைக்கு ராத்திரியே வந்து கேளுங்க. அதுல நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப நான் சொன்ன அந்த வேல்யூ, அப்ரிசியேஷன், ப்ரையாரிட்டி, இன்ட்ரெஸ்ட், இந்த நாலு விஷயமே வந்துட்டு சார் வந்து அத ஷேர் பண்றாங்க. வேல்யூ, அப்ரிசியேஷன், ப்ரையாரிட்டி, இன்ட்ரெஸ்ட், இந்த நாலு விஷயம் நான் பேசினேன். பேசி முடிச்சோடனே நான் ஒன்னு சொன்னேன் உங்ககிட்ட, பொருளாதார சிக்கல், பசி, அவமானங்கள், ஏழ்மை, இதெல்லாம் வந்து இயற்கையாவே அந்த குழந்தைங்களை தத்து கொடுத்துரும். இப்போ பசியோட இருக்கிற குழந்தைக்கு வந்து உணவுனா அதோட வேல்யூ தெரியும், அதை யாருமே கத்துக் கொடுக்கல. அங்க போய் நீ எப்படி இதை கத்துக்கிட்டேன்னு நம்ம கேட்க முடியாது. சோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இயற்கையா கத்துக் கொடுக்கும் போது அங்க நமக்கு ஒண்ணுமே வேலை இல்லைன்னு ஆயிடுது. ஆனா கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் நடக்கிற இந்த விஷயத்துல இந்த காலத்துல வேல்யூவை கத்துக் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுக்கோம். இப்ப நீங்க சொல்ற இந்த மாதிரி விஷன் இது ஓரியன்டா வர்றதுனால என்னன்னா, இப்ப வந்து எல்லாமே இப்படி டச், எல்லாமே டச்ல பாக்குற குழந்தைங்களுக்கு ஒரு டச் இருக்கட்டுமே சொல்லிதான் நாங்க விஷுவல்ல சில விஷயங்களை காட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு மென்சுரேஷன்ல வந்து சொல்லுவாங்க, இப்படி கட் பண்ணினா உள்ள இருக்கிற இந்த இதை நம்ம பாக்குறோம் அப்படிம்பாங்க. நமக்கு கொஞ்சம் புரியாது. அதே இது இப்ப வர்ற அந்த காட்சிகள் மூலமா குழந்தைங்க படிக்கும் போது, ஓ உள்ள இருக்கிறது ஒரு சர்க்கிள், ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் அதிக நல்ல புரிதலை ஏற்படுத்தும். சோ இது வந்து ஏழ்மை இருக்கிறவங்களுக்கு இயற்கையாவே அது வந்துடும். ஏன்னா வேல்யூ தெரியுது, கொஞ்சம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் தெரியலனாலும் அவங்க வந்து தெரிஞ்ச அவங்க வந்து கத்துப்பாங்க, எப்படியாவது அது வந்துடும். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்களுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த விஷுவலோ இல்ல யாராவது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா அந்த டாபிக் எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பட் எது ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வேணும். இந்த குழந்தைங்களுக்கும் அது கிடைச்சா இன்னும் சந்தோஷம் தான். ஏழ்மையான குழந்தைங்களுக்கு இயற்கையா வரும் நம்ம விட முடியாது. இன்னுமே வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கிடைச்சா இன்னும் அவங்க அழகான ஒரு இடத்துக்கு போவாங்கிறது என்னோட கருத்து சார். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் சாந்தி ஃப்ரம் US அவங்க பேச விரும்புறாங்க. ஓகே, அன்மியூட் பண்றேன். ஓகே சார். எஸ் வாங்க சாந்தி பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சக்தி வந்துட்டு இப்பதான் எழுந்தா, இங்க மார்னிங் டைம், சோ உங்களோட ஆஃப்டர் தான் கவனிச்சான். சோ அவன் சொல்ல விரும்புறான், பாதி உங்களுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு சரி அவன இதுதான் நம்ம இங்கெல்லாம் இங்க நாங்க யூஎஸ்ல இந்த மார்னிங் டைம். சோ இங்க பண்ணிட்டு இருக்காங்க சங்கரி ஆண்டி சொல்றதுதானே, இங்க எல்லாம் பண்றோம் பிராக்டிக்கலா சிஸ்டம் தான், ஜஸ்ட்
கான்செப்ட் சேம், அந்த சிஸ்டம் தான் இங்க மாறுபட்டிருக்கு. சோ அதை நாங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு குட் கான்செப்ட், அதை நம்ம ஷேர் பண்ணா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணா நல்லா நல்ல விஷயத்த அப்ரிசியேட் பண்ணி என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சக்தி பேசணும், சொல்லு சக்தி. எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நல்லா இருக்கிறா. இங்க வந்து சொல்லுப்பா. அவுட்ல அவனை வந்து எனக்கு நாட்ஸ்லாம் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனா நெக்ஸ்ட் ரேங்க்ல வந்து அது ஒரு பிராக்டிக்கல் யூஸ் வந்து சொல்லணும். இல்ல எனக்கு கொஞ்சம் சரியா சொல்லுங்க சாந்தி. இங்க வந்துட்டு இங்க ஸ்கவுட் போறான், நம்ம ஊர்ல NSS அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்கவுட்னு சொல்லிட்டு ஸ்கவுட் ப்ரோக்ராம் இருக்கும். சோ இங்க நீங்க சொல்ற கான்செப்ட் எல்லாமே இங்க பிராக்டிக்கலா வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மோரோவர் ஸ்கூல் கிடையாது, ஒரு பிளான்ட் வந்து எப்படி பிளான்டோட சயின்ஸ் படிக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பிளான்ட் வந்து நீயே வளர்த்து அந்த சீடு எப்படி வந்து லீவ்ஸ் எல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் தான் இங்க எல்லாமே. சோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்க நல்ல பிராக்டிக்கல் அப்ளிகபிளா இருக்கிறதுனால நீங்க சொன்ன அத்தனை கான்செப்டும் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க நல்ல கான்செப்ட்ல நல்ல இதுல தான் இருக்கீங்க. சோ யூ ஆர் பிளஸ்ட். சோ கான்செப்ட் இந்த நிறைய சொல்லுங்க. நீங்க சோ ஃபார் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே 100% கரெக்ட் அப்படிங்கறது ஷேர் பண்ணிக்கிறேன். Thank you, thanks a lot. Thank you, Shakti. அதாவது இந்த கான்செப்ட் இப்ப யூஎஸ்ல இருந்து அவங்க சொல்றாங்க, இந்த கான்செப்ட் அங்க இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவிலுமே இந்த மாதிரி கான்செப்ட கொண்டு வந்து அந்த பிசிக்கலா, அதாவது அப்ளை பண்ணி பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணி வர்ற எந்த ஒரு நாலேஜுமே வந்து ஒருத்தங்க கேட்ட கேள்வி, கல்வி அறிவுக்கும் அனுபவ அறிவுக்கும் எப்படி ஒரு வித்தியாசம், கல்வி அறிவு அனுபவ அறிவு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இப்ப வந்து நம்ம புரிதல், ஐயாவோட புரிதலை கேட்டுக்கிறோம், அது வந்து ஒரு வகையான கல்வி அறிவு. ஆனா அதை வந்து யாருக்குமே யாரோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்றோம், இல்ல நமக்கே பண்ணும் போதும், இல்ல நம்ம குடும்ப உறுப்பினர் பண்ணவும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. ரெண்டும் சேரும் போது அந்த புரிதல் வந்து எப்போதுமே நம்ம கூட இருக்குது. சோ அந்த ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சோ நல்ல இடத்துல வந்து நல்ல கான்செப்ட், நல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க பண்ணணும், இந்த மாதிரி நல்ல கான்செப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெரி குட், குட் ஜாப். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சாந்தி. சோ தேங்க் யூ வெரி மச் சாந்தி, உங்களை மீட் பண்றேன். ரகுநாத் ஃப்ரம் காட் கட்டார் அன்மியூட் பண்றேன். ரகுநாத் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுக்கும் வணக்கம், மேடத்துக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரியலி அப்ரிஷியேட் பண்றேன் மேடம் உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீயா யாரும் கொடுக்கறது இல்லை மார்க்கெட்ல. எல்லாரும் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு 1 hour கோர்ஸ் போனா கூட ஒரு 5000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பட் யூ ஆர் கிவிங் வெரி ஃப்ரீ, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இது பேரண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய அதாவது ப்ராக்டிக்கல் சில அப்சர்வேஷன்ஸ் பாக்குறப்போ, நாங்க வில்லேஜ்ல தான் படிச்சு வளர்ந்தோம்னு வச்சுங்களேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரிதல் எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா, எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் கத்துக்கிட்டதுன்னா, நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமா இருக்க மாட்டோம், வறுமையில இருப்போம். அப்ப வந்து பாட்டியெல்லாம் வந்து வயல்ல வேலை செய்வாங்க, அதாவது 8 hours 10 hours வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கு புல் எடுத்து பண்ணுவாங்க, இதுக்கு வயல்ல இருந்து வேர்க்கல் எடுத்துட்டு வரும் அந்த மாதிரி. சோ நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு ஹார்ட் ஒர்க் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து என்ன வந்து லிஃப்ட் பண்ணி விட்டது. இப்போ உள்ள என்னுடைய சன்னோ என்னுடைய டாக்டரோ வந்தேன்னா, இங்கே நாங்கள் கல்ஃபில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தேர் இன்ட்ராக்ட் வித் மீ ஒன்லி அண்ட் ஒய்ஃப் ஒன்லி. இப்போ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஒய்ஃப் மோட்டிவ் வந்து படிக்கணும்னு இருப்பாங்க. என் மோட்டிவ் வந்து என்னன்னா, நான் வந்து நிறைய வந்து எல்லாரு கூட அன்பு செலுத்தணும், எல்லாரு கூட வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும், ஆட்டிடியூட் மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், படிப்பு வந்து செகண்டரியா இருந்து தான் சொல்றேன். ஏன்னா சில தோல்வி மனப்பான்மை, இப்ப நீ நல்ல மார்க் எடுத்துட்டேன் நானு, எனக்கு வந்து சின்ன எமோஷன் கூட தாங்க முடியலன்னா, லைஃப்ல போயிட்டு எல்லாருக்கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட்டு பழக முடியலன்னா அதுவும் வேஸ்ட்.
ஸோ பேரலாக வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் ஆக்சுவலி வந்து படிப்பும் வரணும், படிப்போட முக்கியமானது என்னன்னா நம்ம அந்த விட்டு கொடுத்த தன்மை, மற்றவங்களுக்கு அப்ரிஷியேட் பழகிற தன்மை, இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மேடம். அது ஒன்று. ரெண்டாவது இப்போ என்னன்னா ஒரு இப்போ கரண்ட் இஷ்யூ என்னன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்து படிக்க சொல்லி கொடுக்கணும். அந்த கோர்ஸ் ஆன்லைனில் 7 மணி நேரம் படிக்கிறான், படித்து முடித்த உடனே என்னன்னா இப்போ கோவிட்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுங்கிறதுனால என்னாச்சுன்னா இந்த ஸ்டார்டட் கேமிங் ஆன்லைன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டான் கேமிங். அந்த கேம் 10 மணி வரைக்கும் விளையாடுறான். ஸோ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு நான் ஸ்டாப் பண்றேன்னு சொன்னேன், இந்த மாதிரி கேம் விளையாட்டுருக்குப்பா நான் வந்து இன்டர்நெட்டை 8 மணிக்கு கட் பண்ணிடுவேன் அப்படின்னா. ஸோ ஒரு முறை தெரியாம என்ன பண்ண வித்தவுட் இஸ் பர்மிஷன் கட் பண்ணிட்டேன், ரொம்ப ஆக்ரோஷமா வந்து சொன்னான். ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய ஆக்ரோஷத்தை கொஞ்சம் காமிச்சேன் நான், சரி இன்னும் கோவப்பட்டு காமிச்சேன். அப்போ வந்து அவன் வந்து என்னப்பா கோவப்படுறியா, சரிப்பா கோவப்படுப்பா கோவப்படு பண்ணான். அப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு இது இது எடுப்படல அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு ஐ வில் நாட் நான் உன் மேல கோவப்படவும் மாட்டேன், இது பண்ண மாட்டேன், பட் ஓகே உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு 8 மணி வரைக்கும் இருக்கும், ஓகே நான் வந்து 10 மணி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க் வந்தா பாத்துக்கோ, நான் மார்க் வந்தா நான் பண்றேன் மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சொல்றான். இப்போ வந்து எனக்கு என்னன்னா அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் நிறைய இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் நினைக்கிறேன் நானு. ஸோ கொஞ்சம் கைட் பண்ணுங்க. சரி, இது வந்து நீங்க இப்போ கேக்குற வந்து இப்ப ஆட்டிடியூடு சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது படிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆட்டிடியூட்ல எப்படி வந்து அவனை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா மேடம், எஸ் கரெக்ட் கரெக்ட். சரி, இது வந்து நீங்க வந்துட்டு உங்க எப்படி சொல்லனா உங்களோட ஹால்ல இருந்து ஆரம்பிக்கிற, உங்க வரவேற்பு அறையில இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அதாவது முன்னாடி வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ அவங்கள வாங்கன்னு கேட்கணும், உட்கார வைக்கணும், அவங்க நான் அவங்க கூட நீ உட்கார்ந்துருக்கணும் அப்படிம்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கண்ணாலதான் வந்துட்டு நீ போகும், ஏதாவது ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னா அந்த கண்ணால சொல்லுவாங்க, குழந்தைங்க நம்ம உள்ள போயிடுவாங்க. சோ நம்ம என்ன பண்றோம்னா வந்தவனே குழந்தைங்க ஹாய் கூட சில பேருக்கு சொல்றது இல்ல, யாரோ வராங்க, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டா இருக்கட்டுமே, நீங்க அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. வந்தாங்களா, ஹலோ அங்கிள், இப்போ உள்ளது வணக்கம் எல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம், அட்லீஸ்ட் ஹலோ அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நீங்க வந்து இப்போ உங்க பையன் என்ன படிக்கிறான் சார்? 11th படிக்கிறான். இப்ப வந்து நீங்க இதை வந்து கொஞ்சம் லேட்டர்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 4th 5th பழக்கத்திலே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து வேல்யூ, அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு நீங்க சொல்ற ஒருத்தவங்க கிட்ட பழகிறது, ஏன்னா வந்தவர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், இது அந்த குழந்தை வந்து கேட்கலாம். கேட்கும் போது தேவையான விஷயங்களுக்கு நம்மள அவன் கண்டிப்பாக உட்கார வைக்கணும். இன்னைக்கு வந்து நீங்க பேசுற என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், நான் பேசுறேன், நீங்க பேசுவீங்க, அவன் உள்ள போய் இன்டோர் கேம் விளையாட போயிடுறான். சோ அந்த இடத்துல வாடா உட்காந்து பேசு அப்படின்னு நீங்க சின்ன வயசுல பண்ணும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம், பட் இனிமையுமே எப்போதுமே வந்துட்டு பேசினால் இன்னும் வந்து சொன்னா இன்னுமே இது வந்து ஒரு டைம்ல அவனுக்கு ஏதோ ஒரு தோல்வியோ ஏதோ வரும்போது அவன் கண், நீங்க உங்க புரிதல் இருக்கு, ஐயாவோட புரிதல் உங்ககிட்ட இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. அவன் ஏதாவது ஒரு இப்ப ஒரு கோவம் இல்லாம ஒரு பய உணர்வோ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம், இந்த மார்க் நான் எஃபோர்ட் போட்டப்பா நான் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும் போது நீங்க அப்ப வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சப்போர்ட் கொடுக்கும் போது உங்களோட வார்த்தைகளை கேட்க கேட்க வந்து அவனுக்கு வந்து நமக்கு அப்பா இருக்கிறாரு அந்த அந்த உணர்வு, அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்ற ஒரு விஷயம், சரி யாரோ உனக்கு நமக்கு இருக்காங்க, நம்ம வந்து எப்பவுமே இந்த கேஜெட்ஸ் ஓரியன்டா இருக்க கூடாது, கேஜெட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் தான், ஆனா வந்து இதுதான் இதுதான் வந்து ரெண்டு கையா சேர்ற மாதிரி அப்படிங்கிற புரிதல எப்பெல்லாம் தேவைப்படுதோ நீங்க சப்போர்ட்டா கொடுங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆன்லைன்ல குழந்தைங்க இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கு உரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா வந்து 40 மினிட்ஸ் ஒரு வீக்ல 40 மினிட்ஸ் குழந்தைங்க பார்த்தாலே அது வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பட் இந்த இதுல வந்துட்டு குழந்தைங்க காலையில 8 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கூட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். நம்மளும் வந்துட்டு அவங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் சரிதான், கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாவே விட்டுருங்க. ஏன்னா ஒரே ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அது குழந்தை தானே, அதனால அதை ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்களை வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் தளர்வா இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாவோ இதா இருக்க வேண்டாம். ஆனா அது பழக்கமா ஆக்காம அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதாவது நான் அப்ப சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸ்பிளனேஷனா கொடுங்க. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற, இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து அவன் வந்து அச்சா இதை கட் பண்ண உடனே நான் எக்ஸ்பெக்டேஷன் நீங்க கோபமா கட்டிட்டீங்க. அந்த கோபத்தை வந்து அவன்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, சரி ஏதோ அப்பா ஏதோ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா அப்ப அவரே இறங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம புரிய வைக்கலாம். சில விஷயங்கள அதாவது மார்க் ஸ்டூடெண்ட் அந்த அந்த இதை மட்டும் பாக்காதீங்க, உங்க லைஃப் ஸ்டைலுவே வந்து
இது வந்து எல்லாமே அதுல ஆட் ஆகும். சில பேர் கேட்பாங்க மேக்ஸ்ல கம்மியா எடுக்கிறான், இந்த சப்ஜெக்ட்ல கம்மியா எடுக்கிறான், எல்லாமே பிரெயின், அதாவது குழந்தைங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிரெயின் இருக்கு. நம்ம இப்போ வீட்டுல எந்த வேலையும் செய்ய சொல்றது கிடையாது, எதுவுமே நம்ம பண்ணாம அவங்களை ஒரு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல வைக்க வைக்க என்ன ஆகும்னா அது சடன்னா அது மேக்ஸ்லயோ எதுலயுமே அந்த கான்சென்ட்ரேஷன் வராது. கொஞ்சம் லைஃப் ஸ்டைலி மாடிஃபிகேஷன்ஸ், சோ என்னென்ன இப்போ வந்து ஒருத்தங்க வந்தாங்க, நீங்க அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணும்போது கூட நீங்க வந்து அவங்க கேட்கலாம். கேட்காம போனால் கூட அவங்க தடுக்கி விழுற நேரம் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் ஆறீங்க. சோ நீங்க நினைச்சத நிறைவேற்கலாம் சார் அவங்க கிட்ட. ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சதீஷ். ரகுநாத், தேங்க்யூ வெரி மச், ஐ அம் மீட்டிங் யூ. வணக்கம் மேடம், என் பொண்ணு பேரும் கௌரி சங்கரி தான். ஹலோ, என்னுடைய பொண்ணு பேரும் கௌரி சங்கரி தான். நாலாவது நாலாவது படிக்கிற பசங்க மூணாவது அது மாதிரி சொல்லி கொடுத்தா அது ஒரு கரிக்குலத்திலே வச்சுக்கிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் எரெக்ஷன் சொன்னீங்கல்ல, அந்த டேனு காட்டு டேன் தீட்டா காட்டு, அது வந்து அது ஆக்சுவலா பிராக்டிக்கலா இந்த படிக்கிற இந்த ட்ரிக்னோமெட்ரி வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல்டுல யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் வச்சுங்களேன், அப்ப இன்னும் நல்லா இதுவாகும். ஆமா சார், அதான் நான் சொன்னேன்ல ட்ரிக்னோமெட்ரி வந்து இப்ப ஒரு போல் நம்ம வைக்கும் போது எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கணும், அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா விசிபிளா இருக்கும் அப்படிங்கறத எண்ணத்து, அதாவது பர்பஸ் சொல்லி கொடுத்துட்டா குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அதே மாதிரிதான் இந்த இது பிகாஸ் இது தியரம் இருக்கு இல்லைங்களா, A² + B² = C² இருக்குங்களா, அது ஆக்சுவலா 90 டிகிரி வந்து நம்ம எரெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும், இந்த சிவில் இன்ஜினியருக்கு வந்து யூஸ் ஆச்சுங்களா. அதே மாதிரி அது மாதிரி கோரிலேட் பண்ணி சொல்லி கொடுக்கற மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா, அதாவது மனசுல வந்துட்டு இப்போ நம்ம இப்ப வந்து சரவணன் பேசும்போதும் ஜீவமணி சார் பேசும்போது பாருங்க, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே அவங்க தியரியா சொல்றதை விட ஒரு எக்ஸாம்பிளா சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமான புரிதல் ஏற்படுது. சோ அவங்க வந்து அந்த டாக்கிங் டாம் வச்சு சொன்னாங்க, அப்புறம் அந்த கிளாஸ்ல மணல் வச்சு சொல்லும் போது அப்படிங்கிற ஒரு இது வந்து புரிதல் வந்து அதிகமாகுது. சோ குழந்தைங்களுக்குமே வந்து இந்த கல்வியை வந்து நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்றமே சொல்லி கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்ல மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி, அது ஒண்ணு மேடம். ஆச்சுங்களா, அடுத்தது வந்து ஆக்சுவலா வந்து ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தன்னுடைய புரிதல் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது அந்த நாலேஜ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நினைக்கிறீங்களா? அதாவது நான் வந்து சொல்ல போற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை, ஓகே, அவங்க வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு, அவ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆனுவல் எக்ஸாம் வருது, அவ ஓரளவுக்கு 80% 90% எடுக்கிற பொண்ணுதான். ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் மாறும் போது என்ன ஆகும்னா ஒரு எல்லாமே ஒரு மேக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு, எப்பவுமே அவங்க கிராஃப் 5th to 6th ஒரு டவுன் ஆகி அப்புறம் தான் மேல வருது. சோ இந்த மாதிரி இதுல வந்து அவ என்ன பண்ணானா, அவங்க அண்ணா வந்து 6th எப்பவுமே அவங்க பேர அவளுக்கு வந்து ஒரு அண்ணன், அவன் வந்து எப்பவுமே எல்லாத்துலயும் சென்டம் 99 98 தான் எடுப்பான். சோ இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, குழந்தைக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், 2 நாள்ல மேக்ஸ் எக்ஸாம்க்கு ஸ்டடி ஹால் டேஸ் கொடுத்துருக்காங்க. சோ அந்த டைம்ல ஒரே அழுக என்னன்னா, நான் இதுல ஃபெயில் ஆயிட்டேன்னா
எனக்கு எங்க அம்மா என்னை திட்டிடுவாங்களோ, சோ எங்க பக்கத்து வீட்டுல எங்க அக்கா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பய உணர்வு குழந்தைக்கு வந்துச்சு. சோ இத வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ரெண்டு நாளா டீல் பண்ணிருக்காங்க. நாங்க உனக்கு மார்க்கே வேண்டாமா, நீ ஃபெயில் ஆனாலும் போ பரவாயில்ல, சிக்ஸ்த் தானமா, நீ ஒண்ணு நினைக்காத அப்படின்னாங்க. இப்ப வந்து இந்த டைம்ல வந்து நான் தற்செயலா அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும் போது அவங்க சொன்னாங்க ஒரு மாதிரி டல்லா பேசினாங்க. அப்ப நான் கேட்டேன் என்ன நீ இப்படி டல்லா பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்ப அவங்க சொன்னாங்க இது வேற ஒண்ணும் இல்ல, அவ கொஞ்சம் வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப பயப்படுறா அப்படின்னாங்க. சோ நான் அவளுக்கு அவளை வந்து முதல்ல கேட்டேன், முதல்ல அவளை பேச விட்டேன், அவளோட பய உணர்ச்சி எனக்கு சொன்னான். அதாவது அண்ணன் வந்து நல்ல மார்க் எடுக்கிறான், ஆனா என்ன வந்து குறைய எடுத்துருவோன்னு பயம், ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆனா எடுத்துருவானோ பயம், ஆனா இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும், என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். இங்க நம்ம நார்மலா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, இந்த பாரு அப்பா பாரு அம்மா பாரு நீ தைரியமாயிரி, இந்த அட்வைஸ் தேவையில்லை. அவங்க கிட்ட நான் சொன்னது என்ன விஷயம்னா, சரி இப்ப இந்த பயம்ங்கிறது எங்க ஏற்பட்டது உனக்கு அப்படின்னு நான் கேட்டேன், இது எப்படி நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவ சொன்னா என் மனசுலதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு, அழுகழுக்கையா வருது அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன் மைண்டுங்கிறது வந்து இப்படிதான் தாட் ப்ராசஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஐயா சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், காய்கறி கடைக்கு போ, காய்கறி கொண்டுட்டு நிறைய பேர் போறாங்க, உனக்கு கீரை வேணும் வேணும்னா நீ கீரையை மட்டும் கூப்பிடுவ, மத்த எதையுமே நீ விட்டுருவல. அதே மாதிரி பய உணர்வு வரும், சந்தோஷம் வரும், கான்சென்ட்ரேஷன் வரும், எல்லாம் வரும், இதுல நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்கிடணும் அப்படின்னு. அப்பவும் இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணுங்கிறதுக்காக என்ன சொன்னா, அவட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அதாவது எந்த ஒரு தருணத்திலையும் ஒய்ங்கிற கொஸ்டின் கேட்காத, ஏன் எனக்குன்னு கேட்காத, ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த தாட்ஸ் வருதுன்னு கேட்காத, சோ வாட்னு கேட்டுட்டு பழகு. இருந்துட்டு போட்டுமே அது, அந்த பயம் இருந்துட்டு போட்டோம், அந்த பயம் தான் உனே அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும் அப்படி அந்த சோ வாட்னு கேட்டுட்டு நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விஷயம் நான் ஒரு சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ எக்ஸாம் எழுதிட்டா, எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு 1 இயர் கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் அவ நான் பண்ற நேரம் அவ போன் எடுத்தா, நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சோ உடனே இமிடியேட்டா பேசும்போது இப்ப வந்து அவ 10th முடிச்சுட்டு 11th போறா. அப்ப நான் கேட்டேன் இப்ப எப்படி இருக்க ஃபீல் பண்றேன், இப்ப போர்டு எழுத போறிய எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அப்ப அவ சொன்னது, அத்தை நான் இப்ப எது எடுத்தாலுமே சோ வாட்டுங்கிற கொஸ்டினை வந்து நான் நினைச்சுப்பேன், அதனால என்ன இருந்துட்டு போட்டுமே, அந்த ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படி நான் நினைக்க நினைக்க எனக்கு எந்த ஒரு உணர்வும் என்னை வந்து பயமுறுத்தல அப்படின்னா. சோ அதே மாதிரி இந்த கான்செப்ட வந்து நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஆஃப் த சிம்பிளா சொல்லி கொடுத்தா இந்த கான்செப்ட் 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு கூட புரியும். நீங்க எப்பொழுதுமே குழந்தைங்க கிட்ட ஒய்னு கேக்குறத விட சோ வாட் அது இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லா புரிதலும், அதாவது இப்போ சில நேரங்கள்ல மனோலயம் மனோநாசம் இல்ல பெரிய பெரிய வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்றத விட அவங்களுக்கு தேவையான ரெண்டு எக்ஸாம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ஷார்ட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும், கிறிஸ்பியா இருக்கணும். சோ அந்த மாதிரியே நம்ம கொடுக்க போகும்போது அவங்க வந்து இது வந்து புரிதலுக்கு இத்தனை ஏஜ் குரூப் தான் கிடையாது, சில நேரங்கள் அதை விட குறைவா இருக்கிற பசங்க கூட இருக்காங்க. இப்ப நான் இதை வந்து ஒரு ஓபன்ல நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பையன் எனக்கு சொன்னா, மேம் ரொம்ப சிம்பிள் மேம், டோன்ட் மைண்ட் யுவர் மைண்ட் தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவனுக்கு எங்க இருந்து அந்த ஞானம் வந்ததுன்னே எனக்கே தெரியல. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏஜ் ப்ராசஸ் இதுல வந்து ஐயாவோட புரிதலுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏஜ் ஒரு லிமிட்டுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐயா வந்து சொல்லுவாங்க ஒரு இது கிளாஸ் இது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்து டிஸ்கஸ் மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து ஐயா சொன்னதான் சொல்றேன். அப்போ வந்து ஒரு பையன் வந்து, ஐயா நீங்க எதாவது இதை வந்து சொல்லிட்டீங்களே ஐயா, ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்டான். பார்த்தாக்க அவனுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா புரிஞ்சிடுச்சு அது ஆக்சுவலா, ஆனா பெரியவங்களுக்கு தான் வந்து புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒண்ணு சொல்ல சரி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது காரணம் என்னன்னா, குழந்தைங்க வந்து வெள்ள பேப்பர் சார், எழுதப்படாத வெள்ள பேப்பர். அங்க போய் நீங்க நல்ல விஷயங்களை எழுதும் போது அது ஈஸியா கேட்ச் ஆயிடும். இங்க இருக்கிறது இந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு நிறைய கிறுக்கல்கள் இருக்கு உள்ள, அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி பாக்குறோம். அதுல வந்து கிறுக்கல் இருக்கிறதுனால அந்த பழைய அனுபவங்களும் இதுவும் சேர்ந்து நம்மள வந்து கொஞ்சம் அந்த புரிதலை வந்து கொஞ்சம் அவங்களை விட கம்மியா தான் நம்ம கம்மியா இருக்கிறோம். சோ குழந்தைங்க எப்பவுமே ஒயிட் பேப்பர் நீங்க அந்த இடத்துல ஈஸியா எழுதிட்டு போயிரலாம். பசுமரத்தாணி மாதிரி என்ன சார், பசுமரத்தாணின்னு சொல்றாங்க. பசுமரத்தாணி போல அதுங்களா. அடுத்து வந்து
அதே மாதிரி வந்து ஐயா வந்து ஒரு இது சொன்னாங்க, ஆக்சுவலா வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து புரியுதோ இல்லையோ அவங்க கையில வந்து இந்த நம்ம ஐயாவுடைய டீச்சிங்ஸ், அதாவது மனசுல வந்து அதுவா செயல்படும் அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்கீங்க கான்செப்ட் இருக்கீங்களா, அது மாதிரி இந்த தாட் அண்ட் திங்கிங் அகம்புறம்லாம் சொல்லி வச்சாக்கா அவங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகலன்னா கூட ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த வாய்ப்பாடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா சின்ன வயசுல படிக்கிறீங்களா டேபிள்ஸ், அது வந்து அன்னைக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அன்னைக்கு யூஸ் ஆகும் அப்கோர்ஸ் எக்ஸாம் மேக்ஸ் தான், பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 50-60 வயசுல கூட அந்த மேக்ஸ் அந்த இது வாய்ப்பாடு யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி ஐயாவுடைய டீச்சிங் எல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப என்ன கேள்வி கேட்க வரேன் அப்படின்னாக்கா, இப்ப வந்து அது மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டோம் வச்சுங்களா, ஃபண்டமெண்டலா அட் ஏஜ் ஆஃப் 9th இல்ல 10th அதுல சொல்லிட்டாக்கா, அதாவது லேர்னிங் சொல்லி சொல்றதை விட ஹவு டு அன்லேர்ன், அதாவது ஒன்னு ஜீவமணி சார் ரொம்ப அழகா ஒரு வாட்டி சொன்னாரு, பசங்க வந்து பாஸ் மார்க் வாங்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, ஹவு டு ஃபேஸ் த ஃபெயிலியர்ன்றது கத்துக் கொடுக்கறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இப்ப ஆக்சுவலா வந்து டெஸ்பரேட் நீடே அது மாதிரிதான் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அப்போ வந்து அன்லேர்னிங் வந்து learning is very easy actually, ரொம்ப ஈஸி, யாருக்கும் டக்குன்னு ஒன்னா கத்துக்கலாம், கெட்டதும் கத்துக்கலாம் நல்லதும் கத்துக்கலாம், வேற அன்லேர்னிங் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் நீங்க சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்களா, அதாவது கண்டிஷன்டு மைண்டுக்கு பதிலா அன்கண்டிஷன்டு மைண்டா ஓபன் மைண்டா, அது மெடிடேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போற மாதிரி பசங்களை பண்ண முடியுமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா நீங்க அழகா இப்ப சொன்னீங்க, இப்ப நடந்து வரானாக்கா கை தட்டுறோம் அப்ரிசியேட் பண்றோம், அப்புறம் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறோம், சொல்லிட்டோம் பாத்தியா அப்படின்றோம், அப்ப என்னன்னா வி ஆர் ஒன்லி லேர்ன் பத்தி பண்றது தான், அதாவது ஐயாவுடைய பேசிக் டீச்சிங்க பாத்தீங்கன்னா அடைதலா விடுதலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து ஐயா வந்து டீச்சிங் வந்து அடைதல் ரொம்ப ஈஸி, யாரும் தான் கத்துக் கொடுப்பாங்க, ஆனா விடுதல் தான் உண்மையிலே விடுதலா மூலியமா தான் விடுதலே கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா பெரியவங்களுக்கு வந்து தேவைதான், அதுல இன்னும் டவுட்டே இல்லை, பட் பசங்க படிக்கிறாங்க இல்லைங்களா, சின்ன பசங்க படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த விடுதல்ன்றத வந்து அப்ரெட்டா வார்த்தை மூலியமா சொல்லாமே அவங்க பழக்கத்திலயும் இல்ல புரிதல் மூலியமாவே விடுதல் வயசு ரொம்ப முக்கியமானது, அதாவது மனோலயம்ன்றதை விட மனோலய நாசம் தான் முக்கியம் சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுங்களா, அது மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா பசங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலா அவங்க சிலபஸ்லயோ இல்ல வந்து இப்ப இத வந்து மூணு பேர் பாக்குறாங்க, ஒன்னு வந்து பேரண்ட்ஸ் பாக்குறாங்க, ஒன்று ரெண்டு வந்து டீச்சர்ஸ் பாக்குறாங்க, மூணு வந்து ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க. ஸோ இப்ப மூணு பேருக்குமே வந்து இந்த அடைதல்ன்றதை விட விடுதல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது ராடிக்கல் சேஞ்ச் சொல்லுவாங்க இல்லைங்களா, அடிப்படை மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாட் ப்ராசஸ்ல இது மாதிரி கொண்டு போக ஏதாச்சும் வழி இருக்கா? சோ இப்ப வந்து நீங்க அந்த விடுதல் டிட்டாச்மென்ட் ஆகி தேவையான இடத்துக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் போகணும், கரெக்டா? அதுக்கு வந்துட்டு இப்போ நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்க கேள்விய ஃபுல்லா நான் கேட்டேன். ஆமாங்க. இப்ப நான் ஃபுல்லா கேட்டேன், என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா உங்க அங்க இருந்தது. இப்ப ஸ்லைடு வந்த உடனே அந்த ஸ்லைட நான் வந்து என் கான்சென்ட்ரேட் போயிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன், என் கான்சென்ட்ரேஷன் திரும்ப வருது. சோ இப்போ வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வேல்யூ தான் சார் வந்து உங்களுக்கு இப்போ அந்த டீச்சர் வந்து அந்த பறவைய பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு உடனே வந்துட்டு என்னன்னா கவனம் வந்து உடனே படிப்புல நான் கிளாஸ்ல நிக்கிறேன் எடுக்கணும் அப்படின்னு எது வந்து அந்த வேல்யூ தான் வந்து அவங்களை டிட்டாச் பண்ணி தேவையில்லாத இடத்துல போன கவனத்தை தேவையான இடத்துக்கு கொண்டு வருது. சோ இப்போ நீங்க ஐயாவோட புரிதலை நீங்க உங்க குழந்தைக்கு எடுத்துட்டு போகணும்னு இருந்தா அவன் வந்து குழந்தை வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க அந்த புரிதலை ஏற்படுத்துறது இல்ல, அவன் எப்பெல்லாம் தன்னோட ஆட்டிடியூட்லயோ இல்ல இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமா ஒரு சர்க்கிள்கள் ஏற்படும் போது குழந்தைக்கு டீச்சர்ஸ் எப்படி பசங்க எடுக்கணும்னு ஒரு டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க புரியல, போட்டு பாடணும் அவனுக்கிட்டயும். அவரு அவனும் ரகுநாத், ரகுநாத் கொஞ்சம் மத்தியில எப்படி வந்தீங்கன்னு தெரியல. சாரி சாரி சாரி. ஓகே, ஐ மியூட்டிங் யூ. ஓகே, ஆல்ரெடி மியூட் பண்ணிருந்தேன். அவரு கொஞ்சம் பாலு முடிக்கணும். பாலு, எஸ், யூ கேன் கம்ப்ளீட் இட் நவ். சோ அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஐயாவோட புரிதலை குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போறது, அதாவது இந்த டிட்டாச்மெண்ட் ஆறது எப்படி அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுக்கணும்னா அந்த தோல்வியை சந்திக்கிற நேரம் நீங்க இந்த புரிதலை ஏற்படுத்தும் போது அது ஈஸியா புரிஞ்சிடும்.
சோ அந்த புரிதல் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அன்டில் அன்லஸ் அவன் வந்து ஒரு நல்ல மனநிலையில இருக்கிறத விட ஒரு தோல்வியோ ஏதோ ஒரு விஷயத்துல, அது எந்த விஷயம்னாலும் இருக்கலாம், போட்ட எஃபர்ட்டுக்கு மார்க் வராம இருந்திருக்கலாம், இல்ல பழகுன ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீங்க அந்த டைம் திட்டாம அவனுக்கு வந்து இந்த புரிதல் ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்னதா ரொம்ப ஷார்ட்டா நீங்க சொல்லி கொடுத்துடலாம். அது கரெக்டா போய் உட்காரும் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் நிறைய குழந்தைங்களை பாக்குறேன். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 14 இயர்ஸ் வேறஸ் இதெல்லாம் வந்து ஐயா இதெல்லாம் வந்து 50 வயசுல 45 வயசுல 40 வயசுல கத்துக்கிட்டாக்கா தே ஆர் லூசிங் 35 இயர்ஸ் வேஸ்ட் ஆக போகுது ஆக்சுவலா. அது அதுக்காக தான் சார் ஒன்னு. அடுத்தது இந்த இது இருக்கு இல்லைங்களா, இப்ப வந்து ஃபின்லாண்டு அப்புறம் வந்து சவுத் கொரியா அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து பெஸ்ட் எஜுகேஷன் சொல்லி சொல்றாங்க. அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனே நல்லா இதுவா இருக்குன்னு சொல்றாங்க. அது அதெல்லாம் வந்து ஆக்சுவலா கண்டிஷனிங் ஆஃப் மைண்டா இல்லனாக்க ஆக்சுவலா லிபரேட்டிங் தி மைண்ட் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சின்ஸ் யூ ஆர் இன் தி எஜுகேஷன் ஃபீல்டிங் இதுக்கதால எஜுகேஷன் ஃபீல்ட்ல நீங்க லிபரேஷன் கண்டிஷனிங் கேக்குறத விட அதாவது புரிதல் அது அந்த இடத்துல வந்து குழந்தை வந்து நாலேஜ் ஓரியன்டா அதை அப்ளை பண்ணி பிசிக் அதாவது பிராக்டிக்கலா படிக்கும் போது மட்டும்தான் அது வந்து எப்போதுமே நிக்கும். இல்லைனா இப்ப நமக்கு ஒரு கண்டிஷன்ல படிக்க வச்சோம்னா அது அது ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இத வந்து நம்ம எப்போதுமே அப்ளை பண்ணியோ அந்த குழந்தைங்களா அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அப்ளை பண்ணும் போதே அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது குழந்தைங்க வந்து இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஓகே. ஏன்னா ஆக்சுவலா வந்து இந்த எஜுகேஷன் நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ரெண்டு இருக்கு, கேதரிங் த நாலேஜ் இருக்கு, விஷய ஞானம் சொல்றோம். இன்னொன்னு வந்து கேதர் பண்ண விஷய ஞானத்தை வந்து பயன்படுத்துற புத்திசாலித்தனம் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் வித்தியாசம் போட்டோம் இல்லைங்களா. சோ ஆக்சுவலா வந்து இப்போ அதுலதான் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் பசங்க வந்து ரெண்டு பேரும் படிப்பாங்க, ஆனா வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணி மார்க் வாங்குறதுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது இல்லைங்களா. அந்த புத்திசாலித்தனத்துக்கு ஏதாச்சும் நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா? அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த குழந்தையோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட டச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு எடுக்கிறேன்னா அவனுக்கு கார் வரையலதான் வரையறதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவன்கிட்ட போய் நான் வந்து வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றதை விட இந்த காரை பத்தியான எக்ஸாம்பிள் சொல்லி நான் வந்து அந்த பாடத்தை கொண்டு போனேன்னா அது எனக்கு ரொம்ப சக்சஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இவனுக்கு இந்த இதே வரமாட்டேங்குதுன்னு. அப்ப அவங்க பேரண்ட்ட கேட்பேன் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுன்னு. கார் என்ன தெருவில் போற அந்த இதை வச்சே வந்து பார்த்தாலே இது என்ன பிராண்டு இது என்ன இதுன்னு எல்லாம் சொல்லிடுவான் அப்படிம்பாங்க. சோ இப்ப நான் ஒரு விஷயம் நடத்துதேன்னு சொல்லும் போது சப்போஸ் நான் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் நடத்துறேன்னா அதை வந்து காரை வச்சு நடத்துவேன். சோ அந்த காரை வச்சு எடுத்து ஒரு தடவை அவன் அந்த இதுல இழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, இவங்க ஏதோ நமக்கு சொல்லி தராங்க அப்படிங்கிற ஒரு மூடு வரும். நீங்க அந்த டைம்ல அவனோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட டச் பண்ணணும் சார். ஓகே. ஏரியா ஆக்சுவலா வந்து ஐயா வந்து எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நீங்க ஆர்வமா எதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அது முடிவு எடுக்கணுமா, இல்ல எது வந்து அறிவுபூர்வமா முடிவு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு காரில வந்து உங்களுக்கு செலக்ட் பண்றோம் வச்சுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து நீங்க செலக்ட் பண்ணணுமா, இல்ல எது வந்து அறிவுபூர்வமா உங்களுக்கு ஒத்து வருமோ அந்த காரை செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா வந்து அறிவுபூர்வமா உங்களுக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த காரை தான் நீங்க வாங்குமே தவிர உங்களுக்கு விருப்பமான காரை நீங்க வாங்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப வந்து ஒரு பையன் வந்து காரு இன்னொருத்தன் டிராயிங் சொன்னீங்களா, அது மாதிரி அந்த பசங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த நம்ம டீச் பண்ணலாமா, இல்ல ரியாலிட்டி ஆக்சுவலா இப்ப வந்து அல்டிமேட் இல்ல மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு மணி நீட் தான் இருக்கு இல்லைங்களா. இப்ப வந்து பிசினஸே பண்றோம் பிசினஸே பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் இப்போ ஆக்சுவலா பசங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டா ஏர்ன் பண்ணணும். இப்ப வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரி வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா அந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு டவுனா இருக்கும், அதுல வந்து ப்ராஃபிட் இருக்காது. வேற வந்து வேற இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதனால வந்து ஐயாவோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்க லாபம் வராத தொழில வந்து நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களால ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. வேற அது மாதிரி சமயத்துல நீங்க வந்து எது லாபம் அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அந்தாண்ட ஆர்வம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, பசங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லைங்களா. அதை விட ஆக்சுவலா வந்து ஆர்வத்தை விட எது வந்து நம்மளுக்கு சர்வைவலுக்கு பணம் கொடுக்குமோ, எது வந்து நம்மளுக்கு ஏர்னிங் கொடுக்குமோ,
அப்ப அந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லைங்களா, சரி எனக்கு பிடிச்சது இதுதான் ஆனா என்னுடைய பிழைப்புக்காக நான் இதை பண்றேன் அப்படின்ற தப்பே கிடையாது ஆக்சுவலா இல்லைங்களா. அப்ப அது மாதிரி மாத்திக்க கூடிய தன்மை வந்து பசங்களுக்கு வருமா இல்ல பசங்கன்னு இல்ல பெரியவங்களுக்கே கூட வரது கஷ்டமா இருக்காது? இல்ல இல்ல அது நிச்சயமா வரும். நான் இப்ப அந்த கார் சொல்றது வந்து என்னன்னா அவனுக்கு வந்து இப்ப வந்துட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மணல் மணலை வந்து ஒரு இதுல இதுல போட்டா அதை கலக்காம இருந்தா அது கீழே போயிடும் அப்படிங்கறது தெரியுது. ஆனா அதை வந்து நம்ம மனதோட ஒப்பிட்டு காட்டும் போது நமக்கு புரிதல் வந்து அதிகமாகும். சோ இப்ப வந்து நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட வச்சு சொல்றது வந்து இந்த நாலேஜ் அவனுக்கு உள்ள போகணும், ஏதோ ஒரு வழியில உள்ள போகிறதுக்காண்டி நம்ம காரை சொல்றோம். அதே மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வந்து வரும்போது எது முக்கியம் அந்த இடத்துல நீங்க ப்ரையாரிட்டி, அதுக்குதான் நான் சொன்ன ப்ரையாரிட்டி கொடுக்க பழகணும் குழந்தைங்க. சோ இது இப்ப வந்து இந்த இதை வாங்க போறேன் ஆனா இது வந்து மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இது வந்து வாங்கினாதான் இல்ல இந்த பிசினஸ் போனாதான் எனக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு அந்த ப்ரையாரிட்டிய வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்களுக்கு அந்த எதை நான் சூஸ் பண்ணணுங்கிறது தானாவே வரும். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப பொறுமையா எல்லா கேள்வியும் பதில் சொன்னீங்க. வெரி வெரி வேல்யூபிள், ரொம்ப தேங்க்யூ. வெரி தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் பாலு, உங்களை மீட் பண்றேன். பிரேம் அண்ட் ஜேபிஆர் அண்ட் உள்ள ஒரு க்வெஸ்சன் இருக்கு, குயிக்கா முடிச்சுக்கலாம். இட்ஸ் ஆல்ரெடி 9:45 கிராஸ் ஆச்சு, அன்மியூட் பண்ணிடுறேன். பிரேம் நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா மேம் இட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. உங்கள் கான்செப்ட் எல்லாமே உங்கள் கான்செப்ட் எல்லாமே நல்லா இருக்கு. என்னோட சஜஷன் என்னன்னா நீங்கள் இது ஒரு புக்காக வச்சு வெளியிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் பகவத் மிஷனோட சேர்ந்த மாதிரி ஒரு புக்காக போட்டால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது மேம். எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன், மியூட் பண்ணுறேன். ஜேபிஆர் உங்களை அட்மியூட் பண்ணுறேன், நீங்கள் பேச விரும்புறமா? வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, தோல்வியை கையாள்வது எப்படிங்கறத மட்டும் சொல்லிருங்கம்மா. வெற்றியை ஏன் தக்க வச்சுக்கணும் தெரியலம்மா. வெற்றியை தக்க வைக்கணும்னு நினைக்க வேண்டாம், தோல்வியை போக்கணும்னு நினைக்க வேண்டாம். ரெண்டுமே இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம்தான். வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், விழுந்தாதான் எந்திக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கறது மட்டுமே ஐயாவோட புரிதல்ல இருக்கு. நீ விழுந்தா எந்திரிப்ப, எந்திரிச்சா விழுவ அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுத்தா எதையுமே தக்க வைக்கணுங்கிறதா பிரச்சனையே நமக்கு வருது. இங்க நம்ம எதையுமே வந்துட்டு உள்ள, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, இந்த சந்தோஷத்திலேயே நான் இருக்கணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை வருது. அந்த இப்ப நான் நல்லா பே, நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் முடிய போது நம்ம நல்லா பேசிட்டோம், நம்ம நினைச்சத சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆனா மட்டும்தான் எனக்கு வந்து லைஃப் வந்து இது லைஃப்னு இல்ல, என் மனசு வந்து ஒரு நிலையில எதையுமே தக்க வைக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய வேண்டாம். நீங்க தக்க வேணாம், விழுந்தா எந்திரிப்ப, எந்திரிச்சாலும் விழுத அப்படின்னு நீங்க சொல்லி கொடுங்க. அப்போ இந்த குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பாடத்துல தோல்வி அடைஞ்சதுனால ஒரு 12 வரைக்குள்ளதான் அவங்க நிறைய சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. அதுக்கும் ஏதாவது ஒரு இது சொல்லுங்கம்மா. இப்போ வந்துட்டு தோல்வி அடைறாங்கிறத வந்து நீங்க பிரேக்கப் பண்ணி பார்க்கணும். அதாவது தோல்விங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. மேபி அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ அந்த படிக்கிற விஷயத்துல, அதாவது அவன் கத்துக்கிற விஷயத்துல எது பேரியரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் வந்து சில குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவோ இல்ல கேட்கும் போது படிப்பாங்க. சோ என்ன அவனுக்கு ஏத்துக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு? இப்ப இதுல மார்க் வரலன்னா அது எதனால வருது? அவனுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வருதா, இல்ல அதை மனசுல தக்க வைக்க முடியலையா? அந்த மாதிரி நீங்க வந்து அந்த தோல்வியை வந்து தோல்வின்னு சொல்ல மாட்டேன், அந்த நிலையில இருந்து நம்ம வந்து எப்படி மாறலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது நீங்க தோல்வியா இருக்கும் போது கூட அந்த வந்து எக்ஸ்பெக்டேஷனா நீங்க எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கும் போது நிச்சயமா அது வந்து மாறும். இப்ப நீங்க என்ன வேற என்ன சொல்லணும் நான் நினைக்கிறேன்னா, ஒருத்தங்க ஒரு குழந்தை வந்து தோல்வி அடையும் போது நீங்க ஏதாவது வந்து இப்படி இருக்கு நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு அந்த கில்ட்டி ஃபீலிங்க கொண்டு போகாம இருந்தாலே அவங்க அந்த தோல்வியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாங்க. இயற்கையாவே அவங்க நம்மளை விட ஃபாஸ்டா வெளியே வருவாங்க. ஆனா ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு அனுபவம் கிடைக்கும்ங்கிறத அவங்க புரியணும். இப்போ சைக்கிள் ஓட்ட குழந்தைங்க கத்துக்கிறாங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது என்ன ஆகும்னா குழந்தை ஒரு இடத்துல விழும்,
அப்போ ஒரு பல்ல இருக்கும், குழந்தை ஒரு இடத்துல விழும். நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல பல்ல இருக்குல்ல பாக்கலையானு கேப்பீங்க. இல்லப்பா நான் பார்த்தேன் விழுந்துட்டேன் அப்படிங்க. ரெண்டாவது இடத்துக்கு போகும்போது அதுல விழுறாங்க. அப்பவும் நீங்க சொல்லுவீங்க நீ பாக்கலையாமா மறுபடியும் அங்க பா போக வேண்டாம். மூணாவது இருக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிடும், இயற்கை சொல்லி கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி 5 மீட்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், ஆகா நம்ம ரெண்டு தடவை விழுந்துட்டோம், அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா நடக்கணும், குழந்தை தானாவே ஜாக்கிரதையா நடக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த தோல்வியை கையாளுற விஷயத்த நம்ம இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், இதுவும் வரும், இதுவும் நடக்கும், என் லைஃப்லயும் நடந்தது. எல்லார் லைஃப்லயும் தோல்விய பார்க்காம நிறைய பேர் வெற்றியோட கதைகளை மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே, அதாவது வெற்றி கதைகளை சொல்லி கொடுக்கலாம், கதை சொல்லலாம் குழந்தைங்களுக்கு, தோல்வி கதைகளை சொல்லி கொடுக்கும் போதுதான் நல்ல அனுபவங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத நான் நம்புறேன். சோ நீங்க வந்து தோல்வி அடைஞ்சவங்க கூட இன்னைக்கு எவ்வளவு மாறி இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். தோல்விதான பாதிக்குது, வெற்றி ஒன்னும் பாதிக்கல. எல்லாம் இல்ல பாதிக்கு, அந்த பாதிப்பே நினைக்க வேண்டாம் நான் சொல்றேன், இதுவும் சகஜம், இதுவும் உள்ள இருக்கதான் செய்யும், வரும், அந்த தோல்வியும் லைஃப்ல வரதான் செய்யும். மேல ஏறுற எந்த கிராஃபும் கீழே இறங்கிதான் ஆகணும், கீழே இறங்குற எந்த கிராஃபும் மேல ஏறிதான் ஆகணும். இப்ப COVID-19 எடுத்தோம், ஒரே மாதிரியா போகுது, கிராஃப் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னு போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கைங்கிற இப்ப இந்த பயணத்துல வந்து நிச்சயம் மேடு இருக்கும் பல்ல இருக்கும், ரொம்ப உயரத்துக்கும் ஆனா ரொம்ப உயரத்துல இருந்து விழவும் செய்வோம். சோ இது வந்து இயற்கமா, இது லைஃப்ல இருந்தா உனக்கு நல்லது, தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த தோல்வியை பார்த்து தோண்டு போகாம அந்த நேரத்துல நீங்க ஐயாவோட புரிதலை சொல்லி கொடுக்கணும். பாத்தியா இப்ப நீ வந்து இந்த இதுல வந்து மனசு கஷ்டப்படுற, எனக்கு தெரியுது நீ மனசு கஷ்டப்படுறன்னு, ஆனா அந்த மனசோட இயக்கம் என்ன தெரியுமாமா, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி வந்து இப்ப நீ எக்ஸாம் எழுதியிருக்க, மார்க் வரல, அப்பா ஏதோ திட்டுவேன் நினைச்சு நீ வந்து இப்ப கவலைப்படுறன்னு எனக்கு தெரியுது. ஆனா இதுல என்ன விஷயம் நடந்தது தெரியுமா, நீ வந்து இப்ப இதை நினைச்சிட்டே இருக்க போது இந்த மார்க்கை நம்ம மாத்த முடியுமா, ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்ப நம்ம அடுத்தது நல்லா படிக்கணும். ஆனா உடனே குழந்தை சொல்லு நான் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா, கிளாஸ்ல எல்லாரும் என்னை வந்து மார்க் கம்மியா எடுத்துட்டாங்க, அம்மா கூட என்னை வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு வரணுமா, வந்தா அது இயற்கைதான், அது ஏத்துக்கோ. அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் மட்டும் நீ பாரு அப்படின்னு நீங்க, அதாவது இன்னும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து ஆமை இருக்கு, அது மேல ஓடு இருக்கு, ஓகேயா? இப்ப இந்த ஆமை வந்து என்ன பண்ணுது, ஆமைக்கு இதுதான் பாதுகாப்பு, அது என்ன நினைக்குது, இந்த ஓட தூக்கி கீழே வச்சுட்டு அது மேல ஏறி நிக்குது, ஓகேயா? இப்ப ஏறி நின்னு நம்ம மூவ் ஆகலாம் நினைச்சா அதால மூவ் ஆக முடியாது. தனக்கு மேல இருக்கிற ஓடுதான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கணும். தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, தோல்விதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள நிற செலுத்தும், அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இதுவும் இருக்கட்டுமே, எங்கேயுமே அது வந்து இருக்கட்டும் இருக்கட்டும், அது பரவாயில்லம்மா, நான் இருக்கிறேன், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற உங்களோட சப்போர்ட் கொடுக்க 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 குழந்தைக்கு ஒரு டைம்ல சொல்லிடும், கண்டிப்பா உங்க குழந்தை நிச்சயமாக சொல்லும் எதிர்காலத்துல, தோல்வியும் இயற்கை தானப்பா. நமக்கே வந்து சொல்லுவாங்க, நீங்க ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, நீங்க தானே சொன்னீங்க தோல்வியும் இயற்கைனா, அதனால நான் தோல்வியும் இயற்கையை நான் ஏத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கும். சோ தோல்வியை கத்துக் கொடுக்கறது வந்து ஐயாவோட புரிதல், நம்மகிட்ட ரொம்ப ஒரு அழகான மருந்து இருக்கு. சோ அந்த மருந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த தோல்வியை பத்தியான பயம் தேவையில்லை. நான் முதல்ல சொன்னமேதான் வெற்றிக்கான சில கற்கள் கிடக்கிறதுனால அந்த பாதையை கிளியர் பண்றதுக்காண்டி டார்ச் லைட்டா நாங்க ஆசிரியர்களும் நீங்களும் எங்க கூட சேர்ந்து நம்ம பண்றோம், புறத்துல பண்றோம். அகத்துல வந்து நமக்கு அருமையான மருந்து இருக்கு, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. பெரிய பங்கு வகிக்கிறது பேரண்ட்ஸ் தான் அப்படின்னா என்ன சார், என்னோட கேள்வியில வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பேரண்ட்ஸ் தான். கேட்டிருக்காங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சதீஷ் சங்கர் அவரு, டு தி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல் ஹேவ் எனி இம்பாக்ட் ஆன் தேர் லைஃப், ஆர் ஸ்டேயிங் இன் ஹோம் வித் தேர் பேரண்ட் இன்க்ரீஸ் தேர் காக்னிஷன் கெபாசிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, சோ ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஒரு ஒரு விக்டிம் நான் தான்,
ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஹாஸ்டல்ல இருக்கேன். சோ என்னாச்சுன்னா என்னுடைய இன்ட்ராக்ஷன் மக்களோட இன்ட்ராக்ஷன் பண்றது, அதாவது ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் வேற புக் ஸ்கில்ஸ் வேற, புக் ஸ்கில்ஸ் வந்துடும் ஆனா ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன், முக்கவாசி குழந்தைங்களும் அதை பார்த்திருக்கேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன், அது ஒரு ஏக்கம், ஒரு டிப்ரெஷன் எல்லாமே வந்துருது. ஸோ அதை என்னோட என்ன பர்சனலாக நான் என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாட்டேன், யார் எந்த குழந்தைங்களும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது என்னன்னாலும் சரி, நல்லதோ கெட்டதோ அது வந்து ஹாஸ்டல் தங்கி இருந்து படிக்கிறது கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு வந்து தாய்மொழி வழி கல்வி. இப்ப நிறைய பேருக்கு தெரியாது தமிழ் மீனத்துல இருந்து இங்க வந்து யூஎஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானவங்க தான். ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் ஏன் ஏன்னு சொல்லி அந்த அணுகுமுறை முறை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. அப்படி ஏன் ஏன்னு கேக்குறதுனாலே நிறைய பேர்த்த நான் அங்க பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாம் நான் மீட் பண்ணிருக்கேன், அவங்களும் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்க தமிழ்ல இருந்து வந்தோம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இது இல்ல, பட் அவங்க எல்லாம் தமிழ்ல இருந்து தான் வந்திருக்காங்க. எனக்கு அது ஒரு பெரிய பெரிய இது. இன்னொரு வந்து என்னன்னா இந்தியாவில வந்து ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு எஜுகேஷன்லயே, ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அந்த இன்இக்வாலிட்டி இருக்கு. இப்ப அதை வந்து கலைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இருக்கிற எல்லா எல்லா இந்தியா ஃபுல்லா ஒரே சிலபஸ் கொண்டு வந்து அதை எல்லா எல்லா மொழிலையும் மொழி மாற்றம் செஞ்சு எல்லாமே கத்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் நல்லா இருக்கணும், வாத்தியம் நல்லா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி முன்ன 50-50% வந்து பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போறாங்க, அவங்க வந்து அவங்க பசங்க நல்ல ஸ்கூல்ல தான் சேர்த்த முடியும், அவங்க பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அவங்க வந்து கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆன இது இது மட்டும்தான், அவங்க ஆசிரியர் மட்டும்தான் அவங்க டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இப்ப இந்த சில சில இடத்துல பாத்தீங்கன்னா ஓர்பள்ளி ஆசிரியர்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரிமோட்டான வில்லேஜ் எல்லாம் ஓர்பள்ளியா ஓராசிரியர் பள்ளி, ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க, அஞ்சாவது ஸ்கூல் வரைக்கும் ஒரே ஆசிரியர் தான் எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்குமெண்ட்ஸ் இருக்கு ஒரு சிஸ்டத்திலேயே. இதெல்லாம் வந்து இப்ப நீங்க ஐ மீன் தப்பா எடுத்துக்கோங்க, நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் அது எல்லா 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 சமயத்திலும் எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தாரு. நானே பாத்திருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன். ஏன் நீங்க சொல்ற எல்லா சஜஷன்ஸும் எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் பொருந்தாதுன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு வாழ்க்கை பாடம் கத்துக்கிறோமா இல்ல அறிவை வளர்த்துக்கிறோமா இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு வழி பாக்குறோமா? இதுல வந்து என்னன்னா அறிவு வளர்த்துக்கிறோம் சரி, அந்த அறிவோட சேர்த்து வாழ்க்கை பாடம் கத்துக்கிட்டா அது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா சம்பாதிக்கிறது மட்டுமே குறியா வச்சுட்டு ஒரே ஃபீல்டே துணிக்கிறது இது அது எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து இப்ப ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஒரு மனநிலை வரும்னு சொன்னீங்க, அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேட்டீங்க. முதல்ல வந்து அவங்க குடும்பத்தை விட்டு தொடர்பு இல்லாம இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி அது ரொம்ப எமோஷனல் ஸ்டைல்டா இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் சில பேர் வந்துட்டு அந்த அளவுக்கு எமோஷனலா இருப்பாங்களா நம்ம சொல்ல முடியாது. அவங்க இண்டிபெண்டா இருந்து தன்னோட அந்த தனிமையில வந்து தன்னோட இதை செதுக்கிக்கிற டைம் கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். இன்னொன்னு இந்த இண்டிபெண்டா இருக்கிற விஷயம் வந்து ஹாஸ்டல் நிறைய கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு எங் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்க ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு லைட் போட்டாதான் போவேன், இல்ல அம்மா நீங்க வாங்க அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சொல்றத கூட நம்ம கேள்விப்படுறோம். சோ இது வந்து அப்படியே இருந்துட மாட்டாங்க, கண்டிப்பா ஒரு டைம்ல அவங்களும் மாறிடுவாங்க. பட் ஸ்டில் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த தனிமையா படுக்கிறது, தனியா தான் வேலையை செஞ்சுக்கிறது, சார் இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு அந்த ஒரு இது வந்து நல்லா இருக்கும். ஆனா வந்து எமோஷனலா ஓரியன்டா உங்க குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களை ஹாஸ்டல்ல போடுறத நானுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் அவங்க ரொம்ப எமோஷனல் கிடையாது, அப்பா அம்மா வந்து ஒரு டைமிங்ல வந்து பார்த்தா கூட எனக்கு ஓகே தான், ஏன்னா எனக்கு வீட்டுல இருக்கிறத விட எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறது அவங்க மனதால பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஹாஸ்டல்ல போடலாம். அதை தாண்டி உங்க குழந்தை எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற குழந்தையா இருந்தா ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களா தனியா படுத்து தனியா எங்கேயுமே இயங்குற மாதிரி இருந்தா நீங்க போடுங்க. ஏன்னா சில மன ரீதியான பிரச்சனைகள் வர்றது காரணம் வந்து ஹாஸ்டலும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் வீட்டுல படிக்க மாட்டேங்கிறாங்க அங்க போனாவது படிச்சிருவாங்க, ஏன்னா இன்னும் முதல் கேள்வி. அதாவது இந்தியால வந்து வித்தியாச வித்தியாச சிலபஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு டிமாண்ட அதிகம் பண்றது நம்ம தான்,
அதனாலதான் அவன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எல்லாரும் சிலபஸ் கொண்டு வராங்க. என்கிட்ட கேட்பாங்க, அதாவது சிக்ஸ்த் பிப்த் முடிச்ச உடனே சில பேர் கேட்பாங்க, மேம் என் பையனை ஸ்டேட்ல போடலாமா, சிபிஎஸ்இல போடலாமா, ஐசிஎஸ்இல போடலாமா, இல்ல ஐஜிசிஎஸ்இல போடலாமான்னு கேட்பாங்க. ஒன்னே ஒண்ணு எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமா சொல்ல நான் விரும்புறது என்னன்னா, இங்க கெப்பாசிட்டி ஆஃப் குழந்தைய பாருங்க. கெப்பாசிட்டி பார்த்துட்டு அவனால ஸ்டேட், அதாவது ஸ்டேட் ஒன்னு, ஐசிஎஸ்இ ஒன்னு, சிபிஎஸ்இ ஒன்னு எல்லாம் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா மசாலா எல்லா இடமும் ஒண்ணுதான் இருக்குங்க. நீங்க இன்னைக்கு யாரோ கண்டுபிடிச்ச அந்த இன்வென்ஷன் தான், இன்னைக்கு ராமானுஜம் கண்டுபிடிச்ச இன்வென்ஷனை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே தவிர, இன்னைக்கு புது இன்வென்ஷன்ஸ் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல சார். ஆனா சிலபஸ்ல வந்து பழைய இன்வென்ஷன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து நினைக்கலாம், இப்ப மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஸ்டேட் சிலபஸ்னா அந்த டாபிக்ல 10 சம் இருக்கு, ஐசிஎஸ்இனா அதுல 20 சம் இருக்கு, சிபிஎஸ்இனா அதுல ஒரு 25 சம் இருக்கும், இல்லைன்னா இன்னும் ஐஜிசிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு 30-40 சம் இருக்கு. ஆனா மசாலா ஒண்ணுதான். இங்க வந்து நம்மளா வந்துட்டு பேரண்ட் வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சோ நீங்க இது எப்படி நான் சூஸ் பண்ண அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், அங்க எத்தனையோ விலையில இருக்கும், எத்தனையோ இதுல இருக்கும், உங்க உடம்புக்கு தகுந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு என்ன சிலபஸ் வேணும், அவனுக்கு ரொம்ப டல்லா இருக்கிறான், அவனால இவ்வளவு எஃபர்ட் போட முடியாது, அவனோட எஃபர்ட் அவன் உடம்பையும் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தயவு செய்து வந்து ஸ்டேட் அந்த மாதிரி படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சோ நம்ம சிலபஸ வந்து அதிகப்படுத்தி அவங்களை மே அதிகமா கொண்டு போனதே இந்த விதத்துல நான் பேரண்ட்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சிபிஎஸ்இ சிபிஎஸ்இ சிபிஎஸ்இன்னு ஓட 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 அங்க வந்து இந்த ஸ்டேட்ல படிக்கிற ஒரு, ஆனா ஸ்டேட் சிலபஸ்லயும் அதே இதுதான் இருக்குங்க. நான் 3 சிலபஸும் பார்த்தாச்சு, அதுல அதே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு இல்ல, இவன் வந்து சிக்ஸ்த்ல படிக்கிறத இந்த குழந்தை சிபிஎஸ்இ குழந்தை ஒரு எய்த்ல, இவன் வந்து ஸ்டேட்ல வந்து சிக்ஸ்த்ல படிக்கிற எய்த்ல படிக்கிறத இவன் சிக்ஸ்த்ல படிப்பான், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, ஆனா கடைசியில எல்லாருமே படிச்சுருவாங்க. சோ இத வந்து இதன பேரண்ட்ஸ்க்கு வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து தெரியாது என்ன நடக்குதுன்னு. இப்ப வந்து நான் ஸ்டேட்ல பாத்திருக்கேன், ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூல் அந்த புக்ஸ் எடுத்து பார்க்கும் போது சேம் தான், ஒண்ணுமே வந்து அங்க இதுக்கு மேல அங்க ஒரு ஒரு 16 இயர்ஸ், இப்ப நான் வந்து 2007ல இருந்து இந்த டீச்சிங்ல இருக்கேன், இந்த இதுல பாத்தீங்கன்னா 2007ல இருந்து இதுக்கு மேல க்வெஸ்சன் கேட்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்குது. சோ அதனால சிலபஸ நீங்க வந்து உங்க குழந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுங்க. இது அவங்க அவங்க வீட்டு பையன் ஐசிஎஸ்சில படிக்கிறான், நல்ல மார்க் எடுத்துட்டான், ஏன் பிள்ளை சிபிஎஸ்சி நீட் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்க நீட் எக்ஸாம் அளவுக்கு அவனுக்கு திங்கிங் பவர் இருக்கு, இல்ல அவளை வந்து அந்த மாதிரி நான் ஆக்க போறேன் அப்படின்னு நினைச்சு குழந்தைக்கும் கெப்பாசிட்டி இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா கெப்பாசிட்டில அதுவும் இயற்கையே அவனுக்கு இவ்வளவுதான் இருக்கு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. சோ எல்லாருமே இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் சொல்லிட்டு அந்த சிபிஎஸ்சி பின்னாடியோ ஐசிஎஸ்சி பின்னாடியோ அந்த குழந்தைய போட்டு கஷ்டப்படுத்தி அதனால கூட நிறைய குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் இழந்துருவாங்க. ஆனா அந்த ஒரு சில குழந்தைங்க வந்து சிக்ஸ்த் வரைக்கும் வந்து சிபிஎஸ்சியோ படிச்சு படிக்காம இருந்த குழந்தைங்க அந்த நேரத்தை அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இருக்கு நம்ம ஸ்டேட்ல போடுவோம் சொல்லி அந்த ஸ்டேட்ல போட்டு நல்லா வந்த குழந்தைங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இதுல வந்து சிலபஸ மேலும் கீழும் பாக்குறது நம்ம கண்ணோட்டமே தவிர அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க பார்த்து சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டீங்க, இன்னொரு என்ன க்வெஸ்சன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது வாழ்க்கை பாடம் அறிவு, வாழ்க்கை பாடம் அறிவு, அதுக்கு மேல பணம் சம்பாதிக்கிறதுக்காக அது அந்த அந்த ஒரு நோட்டீஸ் அந்த ஒரு இது நோக்கி போறது. நான் ஏன் இந்த கேள்வி கேக்குறேன்னா, ஒரு இப்ப ஒரு சென்னையில இருக்கிற குழந்தைகிட்ட போய், இல்ல எங்கேயாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற குழந்தைகிட்ட போய் நீர்வீழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லாது. அதே வந்து குற்றாலத்துல இருக்கிற குழந்தை கேட்டீங்கன்னா நீர்வீழ்ச்சி நான் பாத்துருக்கோமே, குற்றாலத்துல இருந்து நீர்வீழ்ச்சி வருது, அது கண்டிப்பா அது தெரியும், அது பாத்துருக்கு, அது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு, அது எல்லாமே தெரியும். சோ ஒருத்தரோட சூழ்நிலை, அந்த என்வாயன்மெண்ட், அது எல்லாமே கண்டிப்பா தீர்மானிக்குது இல்லையா? அந்த குழந்தையோட அறிவை கண்டிப்பா தீர்மானிக்குது இல்லையா? நீங்க எவ்வளவு சூப்பரா கிராஸ் பண்றீங்க அந்த ஒரு நீர்வீழ்ச்சியில என்னென்னலாம் பண்ணணும்னு அந்த 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 சுற்றத்துல வாழ்ற குழந்தை கண்டிப்பா தெரியும். கம்பேரிட்டிவ்லி அந்த இதுக்கு இந்த இதுல ராமநாதபுரம் மாவட்டத்திலயோ இல்ல சென்னையில இருந்து வந்த குழந்தைங்க கூட தெரியாது. சோ அந்த குழந்தைங்க நல்லா தெரியும் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை பாடம் தான். இது அறிவும் வருது, ஆனா இதுல வந்து பணம் சம்பாதிக்கல, ஆனா இது வாழ்ற பணம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அதாவது இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து நீ பிஎட் பண்ணாதான் அடுத்தவ உனக்கு வந்து நாங்க இது பண்ணுவோம்னு சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா, இந்த ஒரு அதாவது அடுத்த ஒரு இன்கிரிமெண்ட் வரணும்னா எனக்கு பிஎட் வேணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நீங்க பிஎட்னு ஒரு
பேப்பர் தாள் அதை தீர்மானிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா அது வரைக்கும் நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சரா இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ண, சரி ஒரு கல்வி இப்ப அனுபவ அறிவு இருக்கு, குழந்தைங்க கிட்ட எப்படி ஒரு இதை டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற அனுபவ அறிவு இருந்தது. ஆனா அந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக வேற வழி இல்ல. என்னதான் நான் நல்லது செஞ்சாலும் உலகம் வந்து சர்டிபிகேட்டோ ஒரு பேப்பர்ல எழுதுறதான் பாக்குது. ஏன்னா நம்மளே வந்து குழந்தைங்களை மார்க்க வச்சுதானே இந்த சப்ஜெக்ட் அவங்க புரிஞ்சிருக்கா புரியலையான்னு ஒரு அளவுகோல்ல பாக்குறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் வந்து கல்வி அறிவு தெரியுதுக்காக, அனுபவ அறிவு இருந்தாலும் கல்வி அறிவுக்காக நான் வந்து அந்த பிஎட் பண்ணேன். ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்க வந்து கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே நான் ஒரு டீச்சரா இருந்துதான் பதில் சொன்னேன் தவிர, அதை பிஎட் கத்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டா நாங்க கொடுக்க முடியல. சோ அந்த இடத்துல அனுபவ அறிவு தான் வந்து குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி. அப்போ இப்ப நீங்க கேட்ட மூணு அந்த ட்ரையாங்கிளுக்கும் இப்ப ஈக்குவல் ஆயிடுச்சு. பி நான் அனுபவ அறிவு இருந்தது, கல்வி அறிவு வேணும், அப்பதான் பணம் சம்பாதிக்க முடியும். சோ இந்த மூணுமே நம்ம ரிலேட் பண்ணிக்கணும் லைஃப்ல, அப்பதான் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இது ஒரு உங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. சதீஷ், ஓகே okay sir. Okay, thank you. I think time aichu nenikiren. So now end la ipo vandu naan vandu end question, adukapra onnu question kedaiyadhu. Okay sir. Solunga rendu rendu question da paravala sir, solunga. First question vandu ayya udaya paadamum nama padippum ipo nalla link panni sonninga beginning la irundhu. Aama ipo oru tharave summarize panni solunga. சொல்றது வந்து நீங்களும் ஐயா பிறந்த ஊரும் ஒரே இடம், சோ அந்த லாங்குவேஜ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், தூத்துக்குடிக்காரங்க மாதிரி பேசணும், என்ன முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்க சார், நிச்சயமா. எனக்கு திருநெல்வேலி தான் ஊரு, சோ அதனால அந்த மாதிரி பேசணும். திருநெல்வேலி தான் எனக்கு ஊரு, சோ அதனால எனக்கு அந்த ஸ்லாங் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மேபி பெங்களூர்ல வந்து இருக்கிறதுனால அந்த ஸ்லாங் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். ஐயாவோட புரிதல பத்தி நான் வந்து சொல்லணும்னா, குழந்தை படிப்பும் ஐயாவோட புரிதலும் கேட்டீங்க, என்ன சார்? அதாவது படிப்பும் ஐயாவுடைய புரிதல் டீச்சிங்கும் லிங்க் பண்ணி சொன்னீங்க. இப்ப சொல்ற மேட்டர் வந்து திருநெல்வேலிக்காரங்க மாதிரி சொல்லணும். சொல்லணும், சொல்லுங்க. அத இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு சொல்லுவோம்ல, மேக்சிமம் எங்க ஊர் பக்கம்லாம் வந்து ஏலன்னு தான் கூப்பிடுவோம், அதுதான் எங்களோட ஸ்டைலு. சோ செல்லம் அதெல்லாம் வந்துட்டு ஈரோடு சைட்ல எல்லாம் இன்னும் குழந்தைங்கள சாமின்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலே அவங்க சாமி தாங்க, ஏன்னா நிறைய கத்து கொடுத்துருக்காங்க, அதனால சாமி எங்க இதுல ஏலன்னு தான் சொல்லுவோம். சோ இந்த ஐயாவோட புரிதல் வரும்போது ஒரு குழந்தைக்கு குழந்தை பருவத்தில இருந்தே அது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கல்வி அறிவு அனுபவ அறிவு இருந்தாலும் இந்த புரிதல் ஏற்படும் போது அவனுக்கு எதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிற அந்த புரிதல் வந்து நல்லா கிடைக்கும். சோ இதனால வந்து வரப்போற எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு அவனால ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம குழந்தைங்களை வந்து தைரியமாக்கிடுவோம். சோ நான் இப்போ வந்து சொல்றது என்னன்னா, வெற்றியை கத்து கொடுக்க 1000 கதைகள் இருந்தாலும் நீங்க வெற்றிக்கு இப்ப நான் சொன்ன இந்த வேல்யூ ப்ரையாரிட்டி அப்ரிசியேஷன் எல்லாம் உங்க சைடுல இருந்து ஒரு கொடுக்குற ஒரு விஷயம். அது அதுலயும் பாத்தீங்கன்னா புறத்துல நம்ம கொடுக்குறோமே தவிர அகத்துல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிற விஷயத்த வந்து ஏதோ ஒண்ணு டிசைட் பண்ணுது, பட் ஸ்டில் அகத்துல வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து குழந்தைங்க எப்பெல்லாம் தோல்வியிட்டு இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு இந்த புரிதலை எடுத்துட்டு போங்க. புரிதலை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தைகளையோ எதையுமே யூஸ் பண்ணா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாம்பிளை கொடுத்து நீங்க ஷார்ட்டா ஸ்வீட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்கணும்னே தேவையில்லை. அதாவது நான் எப்போதுமே என்னோட டீச்சிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, மறுபடி மறுபடி சொல்றேன் அதே வார்த்தை தான் என்னன்னா, அதாவது இவனுக்கு எப்படி புரியறமே நான் சொல்லணும், இந்த குழந்தைக்கு எப்படி புரியறமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு எப்போதுமே தேவை. சோ அந்த மாதிரி நீங்க ஐயா புரிதலை வந்து எடுத்துட்டு போங்க. அந்த புரிதலை எடுக்கும்போது ஆணித்தரமா அகத்துல நமக்கு வேலை இல்லை, புறத்துல நீ செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கொண்டு போகணும். சோ இதுல வந்து ஆட்டிடியூடு, அந்த குழந்தையான ஒரு குணநலங்களுக்கும் நம்ம இது பண்ணணும். சோ சிம்பிளா சொல்ல போனா ஒரு பைச்சாட்டு மாதிரி, அதுல எல்லாரோட போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அந்த குழந்தை பழகுற விதம்,
ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வெளியில இருந்து கிடைக்கிற அனுபவம் எல்லாம் சேர்ந்ததுதான் குழந்தை. சோ இந்த இடத்துல வந்து ஐயாவோட புரிதல் வரும்போது தோல்விக்குதான் மருந்து இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைய நம்ம கொண்டு வந்துடலாம். சோ நீங்க இந்த இதுக்கு வந்து அளவுகோலே கிடையாது. இப்போ நான் இப்ப இவ்வளவு இது கேட்டவங்க வந்து நீங்க கேட்கலாம், முதல்ல நான் தெளிஞ்சாதானே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் நீங்க கேட்பீங்க. இங்கதான் ஒண்ணுமே ஆகாதே, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அது வந்து நம்ம சொல்ல கேட்காது. அதுதான் மெயின் பாயிண்ட். அது என்ன பண்ணாலும் அது நம்ம சொல்ல கேட்க போறது இல்ல. அங்க பெர்ஃபெக்ஷன்ங்கிறத எதிர்பார்க்க முடியாது. நம்ம என்னைக்கு பெர்ஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு போறோம்னு நினைக்கிறதும் அது வேண்டாம். நீங்க எப்படி நீங்க உள்ள புரிதல் இருந்தாலும் நீங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கறத பாத்து கொடுங்க. என்னோட மறுபடியும் ஒரே விஷயம் நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது என்னன்னா, நார்மலா இருக்கிறது அவங்க நல்ல மனநிலையில இருக்கிறத விட ஐயா புரிதல அவங்க ஒரு தோல்வி விட்டு இருக்கும் போது நீங்க தோல்ல தட்டி கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நிச்சயமா புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். ஆனா குழந்தைங்க வந்து நான் சொன்னமே ஒயிட் பேப்பர் சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, சோ thank you very much. Thank you sir. ஓகே, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் பிளஸ் குழந்தைங்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இதை பார்த்துட்டுல எத்தனை வயது முதிர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏதோ நான் ஸ்டூடெண்ட் இருந்து கத்துக்கிட்ட சில விஷயங்களை ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் கத்துக்கிட்ட விஷயத்த தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துகிட்டேன். இது ஒவ்வொன்றுமே வந்துட்டு எனக்கு ஏதாவது இந்த வேல்யூ இதெல்லாம் வந்துட்டு நான் ஏதோ ஒரு புக்லையும் படிக்கல இல்லை ஏதோ ஒரு இதையும் நான் பார்க்கவும் இல்லை, இது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்கிறத கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அது நம்ம இடத்துல நடக்கணும், நம்மளும் அதை பார்ப்போம். அடுத்த வர ஜெனரேஷன் வந்து தோல்வியும் இயற்கையே அப்படின்னு சொல்ற ஒரு வருங்கால சமுதாயத்தை நம்ம உருவாக்குங்கிறதுல நம்ம எல்லாருமே ஒரு உறுதி எடுப்போம். அதே மாதிரி ஐயா புரிதல் கிடைக்கிறதுக்கும் ஏதோ நம்ம எல்லாருமே ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு கர்மா இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லாக்டவுன்லயும் கெட்டதுலயும் நல்லது, அதை கெட்டது இயற்கை தானே, அதுலயும் நல்லதா நமக்கு அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ அனைவரின் சார்பாக நான் சங்கரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்ப ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன்.